what you want, bitch, I'm a fucking phenomenon. Stacking cheese like it's Parmesan. Eight different flows, call me Octomom. I'm moving fast like the Autobahn. And I'm independent, so I'm not your fucking starving like it's Ramadan. Sick, twisted, gifted, can't copy, printed. Can't hold me down, I shapeshift, I'm liquid. I killed this beat, I might get convicted. They know how I move, it was predicted. Persistence, spoke it into existence. So consistent, no assistance. Hear me once, become addicted. If I rap it, then I lift it. Running upon that. 10-4. ஹாய் தர்மேஷ் ப்ரோ, வாங்க ப்ரோ. சாரி, இப்போ தான் வந்து ஃபோனில் வந்து யூடியூப் எடுக்கிறேன், மன்னிச்சுக்கங்க. செலக்குட்டிங்க தான் இருக்குது. செல்லக்குட்டி ரொம்ப அழுக்காக இருக்கே சார். சார் அப்படியே மெக்கானிக் எடுப்போங்களா, பக்கத்தில் எதனா ரிப்பேர் கிட்டுவாங்க? ஓகே, ரிப்பேர் கிட்டீங்கப்போ ஒரு 50 ரிப்பேர் கிட்ட வாங்கி வச்சுக்கலாம். போ, காசு மட்டும் நீங்கள் பே பண்ணுறீங்க பதிலாக. பைப்பில் என்ன பணக்கார தானே சார் நீங்கள்? சார் நான் ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த டோரா அவங்க வந்து வித்துட்டு போனாங்க, காலையில் காலங்காத்தால் வித்துட்டு போனாங்க வந்து 15,000 அப்படின்ட்டு. அது இருக்கு ஒரு 3-4 நாள் இருக்கும், 3-4 நாளா போன வாரம் நினைக்கிறேன். ஆஹா, கண் துடிப்பு கேவலமாக இருக்கு சார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் கேவலமாக வெயிட் பண்ணுங்க. என்ன சார் எங்கே சார் இருக்கு? வந்தேன் மாயா புகழ் சார். இப்போ தானே சார் அந்த ஸ்கை ஏஞ்சலை நான் பார்க்குறேன், போங்க சார். தெரியாமல் போச்சு. வாங்க வாங்க வாங்க. ஹலோ, ஹலோ கேட்குதா மேடம்? மெக்கானிக் ஷெட்டில் வந்து இது இருக்கா மேடம், ரிப்பேர் கிட்? இல்லையா மேடம், புரியல மேடம். சரி ஓகே மேடம், எப்போ ஓனர் வரீங்களோ சொல்லுங்க, வரோம். ஓகே, ஒரு கச்சி போட்டுருப்பீங்க மேடம் மாஸ்க், அது போல சார். என்ன சார் ராஜா சார், நீங்களே அவங்கள போல சொல்லி இது பண்றீங்க, ரொம்ப அழகா இருக்கு மேடம். நான் சார் நல்லா இருக்குன்னு சொன்னா ஆல்ரெடி கமிட்டட் சார், எப்படி சார் பேச முடியும் உங்களுக்கு? இப்படியே சொல்ல, வாங்க மெதுவா வாங்க. என்னது ஆன்ட்டி உங்க பேர்? என்னது
சார் 1032 ரெஸ்பாண்ட் யாராவது யூனிட்ஸ் இருக்காங்க சார் பவர் கிளிக் ஆனாரியா ஓகே தேங்க் யூ சார் கேப்டன் சார் நான் கேட்டு குட்டன்ட்டேன் வாங்கறோம் போலாம் ஓகே நல்ல ஒரு டுமால் டுமால் ஆவும் சரி இது ஒயிட் டெஸ்ட் போங்க சினாரியோவா சார் நான் எல்லாம் போயிட்டேனே ஆடா நீங்க வேற நேத்து நைட் நீங்க வந்திருக்கலாம் 10 மணி 11 மணிக்கு வந்த நாங்க எங்க அண்ணன் தம்பி எல்லாரும் வந்துட்டோம் போர் அடிக்குதுனே வந்துட்டா அந்த ரெட் கலர்ல ஒரு டீம் கூட போய் சுட்டாங்க எங்க அண்ணன் எல்லாம் ஓகே வனஸ் அப்படியே சூடாயிச்சு அடுத்தது ஆர்டிஸ்ட் பார்த்தா அவங்களே அதே மாதிரி அதே கலர் அதே மாதிரி கூட்டி போறாங்க சரி வாங்க ஒரு ரிப்பேர் கிட் தான வேணும் நான் அந்தறேன் அதே மாதிரி இந்த வாட்டி ஒரு புல்லட் கூட சரி எனக்கு ஒரு டவுட் இப்போ இந்த ரிப்பேர் பண்ணிட்டு இந்த ப்ளிப்ல விட்டுட்டு நம்ம கீழ போய்டோம்னா ফুল ரிப்பேரோட வருமா என்ன இந்த ப்ளிப்ல முதல்ல உடவே முடியாது உடலாமே யார் வேணும் இல்லன்னு சொன்னா அப்படியே உடவே முடியாதுன்னு சொன்னாங்க உடலாமே இம்போன் போய்டாங்க நீ இருங்க ஹாய் அடி சார் நீங்க நல்லா இருக்கீங்களா சார் நைட் எதனா ஒரு லீட் யூனிட் சாரே ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் சாரே பண்றீங்க M5 யூனிட் தான் சார் காஞ்சி பேர் ரொம்ப கஷ்டம் எத்தனை மணிக்கு மேல ஒரு 11 க்ளோஸ் ரோஜர் எடுத்துங்க நேத்து மட்டும் பின்னாடி வச்சிருக்கேன் பாருங்க எடுத்துங்க ரோஜரும் இல்ல சார் எத்தனை சக்சஸ் ரேட் இவ்ளோ நேத்து எஸ்டர்டே உங்களுக்கு நேத்தா சார் 100 சார் நைஸ் எல்லாமே ஷூட் அவுட்ல முடிஞ்சது சார் அதனால தான் சார் அப்படியா அந்த மாதிரி இருந்தா தான் சார் எனக்கு சுட தெரியாததுதான் சார் எனக்கு அப்படியே அட்வான்டேஜா தோணுது ஓடி போயிருந்த சார் நெட்ல இருந்து டபால் மெஜார் கர்ணனா இல்ல ஃபிளாஷா அந்த மாடியில சுட்டுந்தாங்கல கிளாஸ் கிளாஷா ஓகே அப்ப நான் என்ன தரமா போனா இப்படி படுத்துட்டேன் அவங்க நான் செத்துட்டேன்னு நினைச்சேன் எப்படி எப்படி சார் நல்லா இல்ல அப்படி பண்ணாதீங்க சார் அப்படி பண்ணா கண்டுபிடிச்சிரும் இதுதான் கரெக்ட் வாட் அப்படியே அது பேர் என்ன ரோஜர் இப்போ நம்ம டெஸ்ட் பண்றோம் ரோஜர் இங்க வாங்க சார் மாஸ்டர் போறோம் சரி பண்ணுங்க பைச்சா வாங்க கீழ போய் எடுத்துக்கலாம் இப்படி இருந்ததுனா நல்லா இருக்கும் என்ன சொல்றீங்க எனக்கு தெரியாது சும்மா டெஸ்ட் தான் பண்றேன் வாங்க ₹1000 கொடுத்து எடுக்கிற மாதிரி வரும் அப்படி இருந்தா பிரச்சனை இல்ல ரிப்பேர் ஆகும் அப்படிதான கேப்டன் அப்படிதான் நினைக்கிறேன் ஆமா ₹5000 கொடுத்து எடுக்கிற மாதிரி வருது ₹5000 ஆ இல்ல இல்ல ফুল ரிப்பேர் தான் ஆமா ஆமா இல்ல இல்ல அது அப்படிதான் காட்டும் பட் இருக்காது அப்படி அட இல்லட்டி நேரத்துக்கு ஆடு மேசர்ல நட்டும் கீழ இதெல்லாம் காட்டு தெரியுமா ஃபியூ லெவல் இத விளையாண்டே அதெல்லாம் ட்ரூவா அண்ணா இல்ல இல்ல அது சம் டைம் கம்மியா தான் இருக்கு போய் போய் சொல்லுடா ஆமா போய் சொல்லுது ஜெனி சார் போய் சொல்லுது சா சா நான் போய் சொல்ல நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கையா கேப்டன் கோயிங் பெட்ரோல் நெலிஜன் ஸ்கொயர் இன்ஃபோ இவ்வளவு வேகமா போறானே ஜானி சார் எங்க சார் பெட்ரோலிங் இங்க பீடி இருக்க வர முடியுமா சார் இங்க வர சார் எனக்கு என்ன கமெண்ட் லோட் ஆகல இல்லை யாருமே பார்க்கலையா கமெண்ட் லோட் ஆகல சி யாருமே பார்க்கல ஹலோ சார் சார் ஹீல் பண்ணு சார் வாங்க சார் சார் ஓடுறதே ஒரு தினசா இருக்கு ஆமா தெரியல என்னாச்சுன்னு தெரியலையா ஓடுறதே ஒரு மாதிரி இருக்கு ஐயோ என்ன பண்ணிட்டேங்க ரைட்டு ஓகே சார் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு தாங்கும் ஃபுட்டு பாரு வாட்டர் பாரு ஆனால்
எனக்கு அப்படி வரலையே, அந்த க்ளீன் பண்ணி வரும், ஆனால் க்ளீன் பண்ணியே வரல எனக்கு. நூறு நூறுன்னு காட்டுது பட் என்ன க்ளீன் பண்ணி வரல. ஒரு க்ளீனிங் கிட்ட சேர்த்து போடணும்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் மார்க் இதில் க்ளீன் கிட்டலாம் வச்சுருப்பேன். சார் இதெல்லாம் பச்சையாக தான் வருத்தமாக இருக்கு. நான் சிம்ரன் இருந்தா நான் சிம்ரன் கிட்ட கொடுத்தா அடுத்த செகண்ட் வரும் சார். நான் ஏன் சார் கவலை பண்ணா? என்ன வரும்? என்னடா? ஹக் வரும் என்னடா வரும் மேடம்? என்ன சண்டை இங்க? வந்து வொர்க் அவுட் ஆவலன்னு வந்து இப்ப கதறிட்டு போயிட்டு இருக்கறேன். நட்ஸ் சார். அதிகமாவது வேணாம் சார். ஜானி சார் நான் நல்ல டெஸ்ட் இருக்குனால தான் சார் சிம்ரன் பிரே அடி சுத்துறேன். ஹாய் கவின் ஆதித்யா. ஹாய் bro. மேடம் மேடம் உங்க ஃபேஸ் பக்கத்துல காமி பயம் பயமா இருக்கு. ப்ளீஸ் படுத்துறோம் பாருங்க. அட்மின்ஸ் போடிங்களாப்பா? சும்மா அந்த சார் மேடம் என்ன சார் என்னையா சார் துருவீங்க? நான் எங்க சார் நடுல நடுல மிச்சர் தினமே ஆயிச்சு எல்லாம். இந்த டெக்னிக் யூஸ் பண்றீங்களா ரோஜர்? தங்கச்சி கிட்ட இருந்து வந்துது சார். யா இப்பதான் யா போய் ஹீல் பண்ணிட்டு வந்தேன். ஏன் யா அப்படி பண்றீங்க? தாடி தான் அன்னைக்கே சொன்னேனே இந்த கலர் தங்கச்சி பூசி விட்டான்னு சொன்னீங்களே கலர். அவரு அவருக்கு என்ன உங்க தங்கச்சி ஃபுல்லா அவரு தங்கச்சி மசாஜ் பண்ணி விட்டாங்களா? ஒரு தங்கச்சி கிட்ட தான் அவரு பூசி ஹேர் மசாஜ் பண்ணிட்டார் போல. ரெண்டு பேருக்கும் பபிள் கம் ப்ளூனா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் சார் சார்? ஓ இவர தான் அவரா? இல்ல சார் இல்ல சார் நோ சார். யாரு என்னைய சொல்றீங்களே உனாரா? இல்ல 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 சும்மா சொன்னாரே. சும்மாவா? அந்த பீஸ் வந்து இஎம்எஸ் இருக்கு சார். ஆஹா அம்மா டிவாஸ் எக்லிப்ஸ்னு இருக்கும் பேர். எக்லிப்ஸா? எக்லர்ஸா? எக்லிப்ஸ் சாக்லேட் தெரியும். எக்லிப்ஸ் என்னது? அம்மாவாச பவுடர் மாதிரி எக்லிப்ஸா? சூரியன் சூரியன் சுட்டெரிச்சு சூரியனா. டயலாக்லாம் சொன்னா புரியல எனக்கு. அதகவதா வைரஸ் உடம்பல சைடுல வந்துச்சு சார். நல்ல நல்ல வாய் வச்சி சார். ஊரிய சுத்தி காமிச்சாங்க சார். பெட்ரோல் கலையச்சி சார். நம்ம இதெல்லாம் ரொம்ப மைலேஜ் நல்ல அடி வாங்க கம்மி. நம்ம இதெல்லாம் சப்ரஸ் குடுத்துட்டு அவங்களும் பெட்ரோல் போறாங்க நாங்களும் பெட்ரோல் போட்டோம். சப்ரஸ் குடுத்து பெட்ரோல் போற அளவுக்கு பெட்ரோல் போற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? நான் வந்து கீழ ஜம் நம்மளும் பெட்ரோல் போட்டோம். ஐ சைடு வந்துட்டேன். நானும் பெட்ரோல் போட்டேன். வீரப்பன் சார் மேல பெட்ரோல் போட்டு அவங்க பெட்ரோல் கேன சுடுற அளவுக்குலாம் ட்ரை பண்ணார் அவர். சார் மூணு டயர் பஞ்சர் ஆகி அந்த வண்டி 300க்கு மேல போகுது சார். மசராட்டி என்ன சார் மனம் உடஞ்சல் ஆகுது சார். அதை பார்த்து எனக்கு நீங்க ரெண்டு டயர் பஞ்சர் பண்ணி 200ல போயிருக்கும். மூணு டயர் பஞ்சர்ன்றா ரெண்டு டயருக்கு 200 தான் சார். மூணு டயர்ல 300 சார். ரெண்டு டயர்னா 200 தான போயிருக்கும் சார். ஒரு டயர்ல ஓட்டியே 300 போகுது சார் அந்த வண்டி. அதுல வேற அந்த இடத்துல வேற யாரோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு போல இருக்குது. முன்னாடி போறாரு பின்னாடி வர்றாரு. எனக்கு பின்னாடி போய் திடீர்னு முன்னாடி போய் ஒரு கிலோமீட்டர் போய் நிக்கிறாரு. அது டக்குன்னு ரிவர்ஸ் கீர் போட்டுருப்பாரான்னு தெரியல. தெரியல ஏதோ நல்லா நல்லா வித்த காமிச்சாரு. கடைசியில எங்க போனாருன்னே தெரியல. பின்னாடி பார்த்தா பின்னாடி போறாரு. பின்னாடி திரும்பி போற முன்னாடி போறாரு. நம்ம போன்ல யூடியூப்ல ஒரு வீடியோ லிங்க் அனுப்புறேன் பாருங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த கியரை போட்டு டெங் 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 ஆட்டு வாங்கிய அந்த 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 மாதிரி போட்டு பரவா இருக்கும். ஒரு ரெண்டு தாண்டி ஷூட் அவுட் அங்கே
அங்கிருந்து ஆரம்பிச்சு ரெண்டு பேர் தானே ஷூட் ஆரம்பிச்சு ஓடி வந்திருப்பாங்க நினைக்கிறேன் சிங்கம் சூர்யா மாதிரி சந்தோஷமா இருக்கும் வீரப்பன் சாருக்கு கால்ல இருந்து சுட்டு ஆமா இதுதான் கராஜ் டாப் அதான் இது மேல சார் எனக்கு வர மாட்டேங்குது ஷூட் அவுட் சார் ஏ நான் போறேன் பா யோனிட் பேட்ரோலிங் எங்க போறேன் நான் போறேன் பா என்ன பா அப்படி பேசாதீங்க எப்ப நீ பேர் கிட்ட ஊர்ல இல்ல மேடம் டேஸ்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து மாத்திங்க மேடம் மாத்திங்க மேடம் ஏ மேடம் பா என்ன பா சொல்லு பா அப்படினா என்ன மேடம் Captain going patrolling. Already mandodi idu. ஏகரதெல்லாம் நிறுத்தாதீங்கப்பா உள்ள வந்து நிறுத்துங்கப்பா ஆல்ரெடி வண்டு அடிக்குது சார் என்ன காணாக மாட்டேங்குது இப்போ சிங்க என்ன பண்றாரு தாரா ரெக்கார்டிங் மேடடியோ கன்ஃபர்ம் சார் ரோஜர் அண்ட் சுமோ சார் பேட்ரோலிங் நியர் ஹை கராஜ் கன்ஃபர்ம் சார் மேடம் ஒரு விஷயம் சொன்னா நீங்க செய்யணும் ஓகேவா நீங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்க போலீஸ் நாங்க உங்களோட ஃப்ரெண்ட் கிடையாது மேடம் உங்களை நான் இறங்கி தான் நிக்க சொன்னேன் உங்களை பிடிக்க போறேன்னா நான் சொல்லல சரியா நீங்க போலாம் மேடம் கூடா இருக்காரு நீ வீரப்பன் என் தெரியலையே என் தெரியலையே என் தெரியலையே தாரா ரெக்கார்டிங் ரெடி
10-4. இதில் பிரேக் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த வண்டி தான் டாப்பு. ஃபிட்டிங் யூனிட்டு ஐசேட் யூனிட்டு ஏன்னா திரும்புறதெல்லாம் திரும்பிடுது. இதில் பிரேக் மட்டும் இருந்துச்சு வெறியா இருக்கும். ஆஹா வெடிக்குது வெடிக்குது வெடிக்குது. ஐயோ பண்ண பார்த்து போட்டேனே அப்கிரேட் பண்ணாமே 270 போகுது வண்டி. அப்கிரேட் பண்ணினா ஒரு மினிமம் ஒரு 340 இந்த ரேஞ்சுக்கு போகும். பண்ணினால் இந்த வண்டி இருக்கே அப்கிரேட் பண்ணுச்சான்னு தெரில. இந்த வண்டி என்கிட்ட இந்த வண்டி இருக்கானா வண்டி எடுத்து ஓட்டுவோமா அந்த வண்டி கட்டானா அந்த வண்டி செட் ஆகுமான்னு தெரில. கடுப்பாக இருக்கும் ஓட்டி பார்க்கலாம் அந்த வண்டியை. ஸ்டெபிலிட்டி தான் இருக்கு வண்டி ஸ்டெபிலிட்டி இருக்கு பட் ஆனால் வந்து 270 தான் போகுது. பிரேக் தான் இல்லை. ரிதீஷ் ராஜா ஹாய் ப்ரோ. கிரி ப்ரோ வாங்க ப்ரோ வெல்கம். ஹை 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 ரிதீஷ் ராஜா டெர்மினேட்டர் வாங்க ப்ரோ. பிடிக்குதான்னு பாறேன் கருமம் காண்டாவது. இங்க பர்கர் சார் அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. அவ்வா சவுண்டு கம்மி செய்வா சவுண்டு கம்மி செய்வா. என்ன பண்ணியும் டாக்டர் கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க டாக்டர். ஹலோ ஐம் நீட் டு ஸ்டடி நீட் பிடி ஜாப் ஐம் அட் 116 கேன் சம்வன் பிக் மீ சார் நீரை. ஹலோ ஐம் நீட் டு ஸ்டடி நீட் பிடி ஜாப் ஐம் அட் 516 கேன் சம்படி ஹெல்ப் அப் கம். நான் எவ்வளவு டிரைவ் பண்ணேன் என்ன இஎம்எஸ் கம்பெனி வச்சிருக்கீங்க ஏன் ஏன் தவணை அச்சு பூச்சி கப் ரேடியோ இல்ல சார் மூச்சு வர மாதிரி தெரியல. என்ன ட்ரை பண்ணீங்க மேட்சர் நீங்க? நான் வந்து ஒரு சிபிஆர் கொடுத்தேன். புல்லட்ஸ் பாத்தீங்கன்னா ஹெட்ல போட்டிருக்கு போல இருக்கு. எல்லாம் ட்ரை பண்ணேன் பட் ஏதோ முடியல. உங்களால முடியதா பாருங்க. சூப்பர் சார் வேற லெவல் மேடம். ஓகே மேடம் உங்களை கப் பண்ணிக்கிறேன் மேடம். அவ்வளோதான். கண்ணன் பிளேஸ் ஹாய் வாங்க. வாண்டா இன்னைக்கு வரலையா? 2K வரணும் மட்டா இன்னைக்கு மேடம் இருக்கீங்களா? சார் இங்கே அன்லாக் பண்ணா வாங்க வாங்க. ஒரே நிமிஷம் இந்த குரலு
கே கடைசியா புடிச்சிட்டோமா சார் வாங்க சார் ஏமஸ் வாங்க ஹஸ்பண்ட் கே லவ் யூ சொன்னது உங்களுக்கு லக்கியா இல்ல போலியே ஆமா சார் ஆமா இவங்க பிளாக் ஒரு யூனிட் மிரர் பாக் 1032 ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க ஸ்லோவா பிரஸ் பண்ணுங்க வந்துட்டேன் ரோஜர் ரெஸ்பான்ஸ் பண்ணு கேள்வி கேக்க வேண்டியது இன்ஃபோ இருங்க 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 அவர் எப்படி மாட கல்யாணம் பண்ணீங்க அவர் யாருக்குனே ரெண்டு பொண்டாட்டி அப்புறம் வைப் பண்ணீங்க கட்டிலாம் புடிச்சீங்க அது பனியனோட ஹே வெட்ரி சார் அவர்தானே சொன்னாரு வைப் பண்ண சார் இதென்ன வாஸ்ட் சார் தான் இருக்காங்க ஜெனிஃபர் மேடம் இவங்கள கூட்டி போங்க ஹே இருக்காதடா ப்ளீஸ் ரா டேய் கூட்டி போங்க சார் எஸ் ப்ரோ எப்ப டுர்नामेंट என்ன கிட்டி கல்ல வெச்சி கிட்டி உன்னா நீ தோற இல்ல நான் தோறக்கறேன் நாங்க தனி டோர்ல தான் வருவோம் வெட்ரி சார் ஃப்ளிக் ஆன சிச்சுவேஷன் ஃப்ளிக் ஆவா யார் ரெஸ்பான்ட் ஆகலையே ரோஜர் தான் போனாரு ரோஜர் தான் சார் போனாரு இல்ல ஃப்ளிக்கா இல்ல ஃப்ளிக்கா 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 ட்ரிகர் ஆகலையா சார் இல்ல இதுக்கு முன்னாடி ரேடியோ ஸ்விட்ச் பண்ணாங்கல வீரப்பன் சார் வா அது அது வந்து 1000 சார் சஸ்பெக்டோட ரிட்டர்ன் ஐட்டம் இன்ஃபோ வந்த உடனே ரேடியோ ஸ்விட்ச் பண்ணுனே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க சார் ஐ will be watching நான் வர முடிச்சிட்டு வரேன் லைவ் முடிச்சிட்டு வரேன் சரிங்களா கேப்டன் ஆ சொல்லுங்க ஜானிட் இப்ப என்ன இது டிஎஸ்பி டிஎஸ்பி உங்களுக்கு கொடுத்தாங்களா انا போஸ்டிங் நானா வரவே இல்லையே எனக்கு எது கொடுக்கறீங்க உங்களுக்கு கொடுத்துるபாங்க பட் அண்ணா இனி அது பார்த்தா தெரியும் அந்த இதுல அப்டேட் பண்ணிட்டாங்க எல்லாத்துக்குமே பட் அதல பார்த்தா தெரியும் நீங்க ஃபுல் ஹேண்டா இல்ல ஹாஃப் ஹேண்டான்னு ஏதோ ஒரு சீஃபோ இல்லட்டியா அதல ஆக்சஸ் இருக்கவங்க யாராவது வந்து பார்த்தாங்கன்னா தெரியும் என்ன எல்லாம் அப்படியே நிக்கிறீங்க இலை இல்ல இல்ல இருக்கு இருக்கு லோட் பண்ணிட்டு இருக்கு லோட் அது சம்பவம் ஏதோ பெருசா வரும் சம்பவமா அப்ப சரி சார் இப்போதான் சார் தெரியுது ஜேம்ஸ் பாண்ட் டை இன்ட்ரோ எப்படி எடுத்துருப்பாங்கன்ட்டு அப்படியே நடங்களேன் சார் அதே மாதிரிதான் சார் இருக்குது வரியா இருக்கு சார் அங்க பாருங்களேன் முன்னாடி நீங்க அந்த ஜூம் மட்டும் பண்ணி எடுத்தோம்னா அதே மாதிரிதான் இருக்கும் இந்த வெற்றி எல்லாம் வர வர பிடி ஆபீசர்ஸ் எல்லாம் மாஸ்க் போட ஆரம்பிச்சிட்டாங்க மாஸ்கா இது எப்ப போட்டாரு சார் சார் வெற்றி சார் ஓகே சார் பை சார் சார் சத்தியமா சார் இன்னொரு டைம் வாங்களேன் நடந்து வாங்களேன் நல்லா இருக்கு சீரியஸா செம்மையா இருக்கு நான் யோசிச்சிருக்கேன் டைட்டில் ஆரி சார் கொஞ்சம் மெதுவா நடந்து போங்க சார் ரியா சார் ஜேம்ஸ் பாண்ட் தண்ணி குடிச்சிட்டு நடந்து போவான் சார் RS7 பிரவுன் அண்ட் கோல்ட் கலர் RS வேடா போங்க எனக்கு கை வலிக்குது இன்ஃபோ பேட்ரோலிங் போமா அந்த சேம் சிமிலாரிட்டி வெஹிக்கிள் எங்கயா பார்த்தீச்சனா டிராஃபிக் ஸ்டாப் பண்ணி கடுப்பா இருக்கு இன்ஃபோ கடுப்பா வாங்க சார் போலாம் அங்க ஸ்பாட்ல இருந்தாங்கன்னா அவங்களையும் ஒரு டிஎஸ் டெஸ்ட் வண்டி எடுங்க பேட்ரோலிங் போலாம் 7 மெம்பர்ஸ் மேல இருக்காங்க சார் X6 நான் ஃபுட் போல எங்க திடீர்னு ஏதோ டிராஃபிக் ஸ்டாப் டெரிபிக் ஸ்டாப்லாம் வந்துனா இப்போ இந்த வண்டில புடிக்கிறது இந்த வண்டியா சார் ஒரே அடி தான் கவுந்தரும் நீங்க வேற இந்த வண்டி பத்தி உங்களுக்கு தெரியல பிட் பண்ண கூடாது டெரிபிக் ஸ்டாப் டெரிபிக் ஸ்டாப்ல பிட் பண்ணலாம் சார் சார் சொல்லுங்க எங்க விட்டு போறீங்க என்ன விட்டுட்டு போறீங்க வாங்க வாங்க என்ன பிக்னிக்கா போறோம் ரோடி பசிக் டேங்க் கூட போலாமா இல்ல ஆமா அது புதுசா ஒரு சட்டம் வருதுல என்ன சட்டம் சார் அத பிக்கே பண்ண கூடாதுனே அது ஞாயிற்றுக்கிழமை சார் அதுதான் சார் இப்ப ஆஃப் ரோட் போனா ஏறது ஆஃப் ரோட் போனா இங்க இன்னைக்கு ஒருத்தங்க ஓட்டாங்க ரோட்ல ஃபுல்லாவே ரோட்ல ஐயங்கள் குட் மார்னிங் வாங்க லோகேஷ் சார் bro ஃபுல் அண்ட் ஃபுல் ரோட்லயே தான் ஓட்டாங்க ஊரே சுத்தி காமிச்சாங்க பெட்ரோல் காலியா வர வரைக்கும் சரி சூப்பரா ஈஸி ட்ரிப்ஸ் எல்லாமே பண்ணோம் ஓகேவா ஆஃப் ரோட்ல ஓட்டுனாங்கனா என்ன பண்ணது ஆஃப் ரோட் ஓட்டனா எல்லாமே ஏறும் எல்லாமே ஏறணும் அப்படியே கும்பலோட கோவிந்தாவா போடணும் சண்டே எல்லாம் சார் நம்ம வண்டி ஏறாதுல சார் நம்ம வண்டி அதுக்கு ஏத்த மாதிரி ஆஃப் ரோட் எல்லாம் போட்டுக்கணும் சார் சார் ஆஃப் ரோட் டயர்ஸ் முக்கியம் இல்ல சார் அந்த சஸ்பென்ஷன் முக்கியம் சார் அது சஸ்பென்ஷன் அதுக்கு போட்டா நார்மல் ரோட்ல ஐசி ஏத்துறது கஷ்டமா இருக்கு சின்ன பம்ப்ஸ்ல ரொம்ப ஹையா பறக்கு ரெண்டு கார் வாங்கி வச்சுக்கோங்க சார் அது இது எப்படி தெரியுமா அது பல்லு இருக்கும் பகோடா சாப்பிடுவா
பல்லாதவ அமைதியா பாப்பான் இல்லடி இப்படி பண்ணுங்க ரோஜர் சார் லெஃப்ட் சைடு ரெண்டு வந்து ஆஃப் ரோட் டயர் போட்டுங்க ரைட் சைடு ரெண்டு ஸ்டாக் டயர் போட்டுங்க என்ன சார் அப்படி போட முடிஞ்சா நானே போட்றேன் அங்க பாருங்க ஒரு பீஸ் கிடைச்சிருச்சு வா இம்போர்ட் பண்ணலாம் என்னது அம்மாடி ஏய் புத்தி ஆயிட்டா என்னடா அப்படியே நிக்குதேன்னு பாக்குறேன் என்னதானாலும் அது கவுராதி வாழ்க்கையில வெயிட்டா அங்கூட இம்பவுண்ட் பண்றதுக்காக ஏதாவது கிடைச்சேன்னு பார்த்தேன் அப்படியே இம்பவுண்ட் பண்ண போகாதா என்ன இல்ல தேரி கார் இல்லாட்டி நம்ம வீக்ல இம்பவுண்ட் இல்ல இல்ல நீங்க இம்பவுண்ட் அடிக்கலாம் பட் என்ன ஆனா அது அங்கேயே தான் இருக்கும் சாண்டி போய்டும் சாண்டி போய்டும் சாண்டி போகுமா ஆமா அது எதுக்கு நமக்கு அப்புறமா அவன் எடுக்கும்போது நம்மள எதுக்கு திட்டி நே எடுப்பான் இல்ல இன்னொரு டைம் பிடிப்பு என்ன ஆகுதுன்னு பாப்போம் ஜாப்ஸ்ல பாருங்க அது என்னட்டு ரிசெப்ஷன்ல வெயிட் பண்றாரா சார் யாரு சந்திரன் ஐபிஎஸ் இங்க போறாரு இவர் மாதிரி சார் பீடிங் போங்க சார் இன்டர்வியூ வந்திருக்காரா அவரு இன்டர்வியூவா யாரு சந்திரன் ஐபிஎஸ் அவர் பேரு சரி வாங்க பாப்போம் ஐபிஎஸ் சார் பேரு ஐபிஎஸ் சார் ரொம்பவே ஐபிஎஸ் ஸ்டாரா சரோம் அவரு பம்பர் கிட்டார் கொடுத்தா இந்த பம்பர் ஆஃப் யாரோ ஃபோன் பண்றாங்களே ஹலோ ஆ தோரா சார் ஆ ஓகே சார் தெரியாம என் நம்பர் கொடுத்த கேப்டன் ஃபோன் பண்றாப்ல வந்துறாரு ரிசெப்ஷன் ஃபோன் பண்ணி சொல்றாரு வெளிய அப்ளை பண்ணிட்டாராம் வெளிய அப்ளை பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன் அப்ளை பண்ணிட்டனாரு அதுதான் நீ தான் பார்க்கணும் நான் தான் பார்க்கணும் வீரப்பன் சார் அந்த வீரப்பன் சார் தான் பார்க்கணும் இப்போ எல்லாம் வந்திருப்பாரு சொல்லுங்க சார் இருக்கும்போது அதுக்கு சும்மா சார் பாத்து பாரு எத்தனை பேர் வந்தாலும் சொல்லுங்க சார் சார் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் குரூ ஸ்ட்ரீட் பேரு ரெட் ஜோன் சார் அப்படியே சொல்லி அதை அவாய்ட் பண்ணுங்க வாங்க வாங்க சந்திரு ஓகே வெளிய அப்ளை பண்ணிட்டீங்களா ஏரியாவுல போனா சுடுவன்றாரு சார் சரி ஓகே வெயிட் பண்ணுங்க பேர் கேட்டா அரியானா இருந்து சார் அந்த பொண்ணு ஒரு யூனிட் குரூ ஸ்ட்ரீட் கராஜ் நான் 1032 ஆ சொல்லுங்க வந்து அவரீங்களா இல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி 10 சும்மா ரெஸ்பாண்டிங் பண்ணலாம் அது நீங்க வந்து EMS கிட்ட போய் பேசினீங்கனா பண்ணிக்கலாம் ஓ கொடுப்பா சார் சொல்லுங்க இத நான் பார்த்ததே இல்ல சார் என்ன வண்டது தெரியல bro சார் நீங்க அது எடுத்துட்டீங்களா அது யூஸ் பண்ண கூடாது நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க வண்டி எடுத்துட்டு போயிடு இது இருக்குல நார்மல் Dress கடை ஆமா அங்க மாத்தறனாலே மாத்திரோம் நீங்க EMS கடை தான் நான் மாத்தனே இல்ல நீங்க மாது உங்கள மாதிரி எனக்கு முடியலாம் கூட முடி கடையில இந்த மாதிரி முடி கூட வர மாட்டேங்குது அதுதான் சார் சார் புரியல கேப்டன் இவர் என்ன வெச்சிருக்காரு அது தெரியுது சார் ஊர்க்கார வச்சிருந்தா வராது சார் அது நீங்க வந்து ஊர் மக்கள்ல ஒருத்தரா அப்புறம் மாத்தறேன் இல்ல இல்ல நீங்க ஊர் மக்கள்ல ஒருத்தரா மாறிட்டீங்க புரியதா ஓகே அது நீங்க வரும்போதே வந்து அது நீங்க Dress கடைல போய்ட்டு மேல ஃபர்ஸ்ட்ல ஒன்னு இருக்கும் ஃபேஸ்க்கு மேல ஓகேவா அத மாத்துனீங்கனா மாறிடும் ஃபேஸ் மாத்துங்க மாறிடும் கூட வரீங்களா யாராச்சும் ஃப்ரீயா இருந்தா ப்ரோ சார் போய்டாம் சம்மா ஃப்ரீ இல்ல இங்க தான் பக்கத்துல தான் சார் இருக்கு போய்டாங்க வாங்க இங்க தோ சார் Dress கடை திருந்தல நேரா போணும் ரைட்ல இங்க எல்லாம் தூக்க மாட்டாங்க Dress கடைல எல்லாம் பைடாம போங்க அதெல்லாம் பிரச்சனை இல்ல ரைட் சைடுல Dress கடை இருக்குல சார் அதல போய் எப்படி நம்ம டைட்டில் இன்னைக்கு வேற லெவல்ல லோவஸ்ட் FPS சார் ப்ரோ ஸ்டேட்ல பார்த்தா 1074 1000 ரொம்ப நேரமா இருக்கேன் கொஞ்சம் process பண்ணி விடுங்க சார் ஆமா சார் எனக்கு எப்படி எனக்கு அதுதான் நினைச்சறேன் சார் அங்க கதை பேசிட்டீங்க என்ன process பண்ணுங்க சார் எப்படி நம்ம இந்த டைட்டில் எப்படி லோவஸ்ட் FPS ஸ்பீடி சேஸ் யூனிட் இன் எலெக்ட்ரிக்ஸ் மேடம் என்ன பறக்குறீங்க ஆ சும்மா பார்த்து பறந்தற போறீங்க மேடம் கூச்சு நான் எதுவும் பண்ணல சும்மா தான் மேடம் இருக்கேன் என்ன ஏதோ மேலே வண்டி நிற்கிற மாதிரி இருக்கு ஒரு நிமிஷம் என்ன சொன்னாரு என்னன்னு தெரியல மதியம் புரோட்டா சாப்பிட்டே ஒரு மாதிரி இருக்கு என்ன புரோட்டா சாப்பிட்டீங்க நல்லா புரோட்டாவும் சிக்கன் குருமாவும் அடிச்சேன் அது இப்படி வந்து சொல்லும் போது அப்படிதான் ஆகும்
சரிடா ஒண்ணும் இல்ல இது வந்து சொன்னா அப்படிடா வேலை விளையாடிட்டு இருக்காரு அறிவு வேலை விளையாடிட்டு இருக்காரு ப்ரோ வரத்துள்ள ப்ரோ பரோட்டாவா சிக்கன் சேர்வோம் சார் குலகாரன் ஆகிடாதீங்க அவ்வளவுதான் மேடம் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வாய்ப்பில்ல இன்னைக்கு வாய்ப்பில்லையா முடிஞ்சு ஐயோ இன்னைக்கு வேற சார் பாத்தீங்களா மலையாளி யாருன்னா மலையாளத்துல பேசினா இவங்களை வச்சு பேசிக்கலாம் நோ இஷ்யூ அப்படியா என்ன ஆமா மேடம் மலையாளம் பாரு மேடம் பாத்தீங்களா ஆனா எது எதுவும் புரியல அதுதான் ஒரு பிரச்சனை அந்த அந்த தொண்டையில இருந்து அந்த தொண்டையில இருந்து எதுவும் புரியல சத்தமா இருந்துச்சுன்னா புரியல இல்ல இல்ல சத்தமா தான் இருக்கு நமக்கு புரியல எனக்கு சம்சாரிக்கும் மட்டும்தான் கேட்டுச்சு வேற எதுவும் கேட்கல அது நான் சொன்னது எனக்கு சூடானதான் நல்லா இருக்கும் நீங்க வேற towards Wynot PD wrong set roger thing 10-6 man okay backup theva padta madam it's back from 10-6 adhe 2 km na bro bro vara solunga bro na bro அதே தோக்கிலோ அப்படி வரல அப்படின்னா நான் மார்க்கா வந்து பிளாக் மணி வாங்கிட்டு அந்த ஆர்பியாவது பண்றேன் என்ன சொல்றீங்க சும்மா என்ன ஒரு மாதிரி இருக்கு சோ அப்பனா மிரர் பாக்ல கன் ஷாட் சென்ட் அடிச்சு என்ன பார்த்தோம் ஆ ஓகே சார் அன்சர் சார் எங்க சார் இருக்கீங்க நான் வந்து பிடி பார்க்கிங்கில் இருக்கேன் சார் ஏஎம்எஸ் என்ரூட் ஆகிட்ருக்கேன் என்னாச்சு இந்த எதுக்கும் நீ வந்து பெரிய ரேடியோவில் ஒரு தடவை கேட்டுக்கோ கேட்டுக்காதான் நீ கேட்டு சொல்லுங்க ப்ரோ நீங்க இங்க கேட்டு சொல்லுங்க ப்ரோ
வரது தேவை ஊரே அமைதியா இருக்கு ஏன் சொல்லுங்க வெடிக்கிறாடே சாமி ஆஹா இந்த இதை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு இந்த மெக்கானிக் செட்டு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு என் மெமரிஸ் இதெல்லாம் காலையில் வந்தேன் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் இருப்பேன் மார்க்கில் மை மெமரிஸ் பேசுறாராம் பாருங்க இல்லனா ஒரு 2 மினிட்ஸ் கேட்றாரு பேசுங்க ஹலோ இப்போ கேக்குதா சொல்லுங்க சார் சார் டெஸ்ட் மார்க்கர் பார்ட் 2 மார்க்கர் சந்திருவா சார் ரிசெப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க நான் வரேன் இன்னும் இந்த ஊர்ல ஃப்ரீ கார்லாம் கிடையாதா சார் ஃப்ரீ கார் இருக்கு பட் ஆனா அதுக்கு மேனுஃபேக்சர்ஸ் வரணும் சார் அவங்க அவங்க கிட்ட தான் வாங்கணும் ஆமா ஓகே சார் சரி ஃப்ரீயா நீங்க முடி வெட்ட கரெக்ட் வர முடியுமா முடிவெட்டுற கிடைக்கா சார் இதெல்லாம் நீங்க டாக்ஸி புக் பண்ணி போகணும் சார் நீங்க டாக்ஸில யாரும் இல்ல இல்லன்னு காமிக்கிறது நான் என்ன சார் பண்ணுவேன் சரி யாரும் சிவிலியன் இருந்தாருன்னா அவர்கிட்ட கேளுங்க லிஃப்ட் மாதிரி கேளுங்க சார் வீரப்பன் சார் ஒருத்தர் இன்னும் இன்ட்ரி வந்திருக்காரு சார் அவங்க அத ஒரு இதுவா பண்ணுவாங்க அவர் வந்து வெயிட் பண்ணிட்டாங்க இப்போ எல்லாரும் போய் கேரக்டர் ஆட் சரி எலி 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 கத்துற மாதிரி இருக்கு அப்பா என்னையவே கார்னர் பண்ற மாதிரியே தோணும் என்னைய மட்டும் ஜானி வாங்க என்ன விட்டு என்ன சார் மீட்டிங்
அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். அவரே வந்து ஸ்டார்டிங் என்கிட்ட சொன்னார், ரேடியோ கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நான் சொன்னேன் இது மாதிரி ஏதாவது ஒன்று சேஞ்சஸ்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார், எதுவும் நான் தப்பாக நினச்ச மாட்டேன் அப்படின்னு சொன்னால அவர்கிட்ட சொன்னேன். ரிமைண்ட் பண்ணுறதுக்காக நான் கேட்டேன் அவர்கிட்ட. ஓகே ஆமாம் பாருங்க வெற்றி அவ்வளோதான். ரேடியோல வந்து நிறைய இது கற்றுக்கணும்னு சொன்னார், அதனால அவர் கற்றுக்கிறோம் செய்யலாம். நானே நிறைய இது பண்ண வேண்டியதா இருக்கு, நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு தான் சொன்னேன். அது இல்லை என்கிட்ட அந்த கேட்டதை ஏன் இவங்க ரெண்டு பேரும் கேட்கல, அதுதான் எனக்கு இது. அதுதான் சார், நீங்க தானே அவர்கிட்ட சொன்னீங்க இந்த மாதிரி ரேடியோ கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் நான் சொல்லல, அவர் சொன்னாரு அதை நான் திருத்திக்கணும் சார் சொல்லி நான் சொன்னேன். என்னை சொன்னேன், அவரை சொல்லல. அவர்கிட்ட வந்து அவர் வந்து என்னை இப்படி சொன்னார், நீங்க ரேடியோல கொஞ்சம் இது பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. நான் எனக்கே தெரியும் சார் எனக்கு ரேடியோ இது கொஞ்சம் இல்ல, நானே திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவரை நான் சொல்ல சொல்லி தான் சொல்லல. இப்ப தாரா வந்து அவங்க முன்னாடில இருந்தே இருக்காங்க, ஆல்ரெடி ட்ரெயின்டு ஓகேவா. சொப்பனா புதுசு இப்பதான் வந்திருக்கு, இப்பதான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா. ஜானி டெப்போ உங்ககிட்ட கேக்குறாருன்னா நீங்க அவர்கிட்ட ஏதோ கேட்டிருக்கீங்க ரேடியோ கம்யூனிகேஷன், அதனால சிம்பிளா உங்களை சாதாரணமா கேட்டிருக்காரு. யாரு இல்ல அதப்ப நான் நோட் பண்ண, மூணு பேர் தான் இருந்தோம் ஒரே சேஸ்க்கு தான் போயிட்டு வந்துருமோ. அப்போ பிடியில கூப்பிட்டு தான் சொன்னேன், ரேடியோ கூட சொல்ல. இந்த மாதிரி எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணுங்க சார், ரேடியோல ஷார்ட்டா சொல்லுங்க, எல்லாமே ரேடியோல இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிதான் சொன்னேன். டிராஃபிக் ஸ்டாப் பண்ணும்போது உங்கள் நேம் சொல்லுங்கள், எல்லாமே அவருக்கு ரிமைண்டராக தான் சொல்லுவேன். ஏன் பண்ணலை எதுக்கு பண்ணலாம் கேட்க மாட்டேன் சார். ம், அவ்வளோதான். அவர் சீனியர் ஆஃபீஸர் டிஎஸ்பி, அவர் அவர் சொல்கிற இல்லை சார், அவரோட அவர் சொல்லி தான் ஆகணும். புரியுதா? அவர் சொல்லணும் சார், சொல்ல சொல்றது ஓகே. அவங்களுக்கு தெரியும் சார், தாரா வந்து ரேடியோ ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க, அவங்க காஸ்ட் ஹேண்ட்லிங் தான். என்ன பண்றீங்க? வெற்றி உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அவரோட கட்டாயம் கடமை ஓகேவா. அததான் அவர் செய்யறமா இல்லையா சார், நீங்க என்ன தெரியுமா இது எப்படி தான் இருக்கு. இப்போ 1 எனக்கு அந்த விஷயம் தெரியும், நல்லாவே தெரியும் எனக்கு. கேளுங்க இத கேளுங்க, 1+1 2ன்றதை நான் கேப்டன் சொல்லி கொடுக்கும்போது அவர் வந்து எனக்கு மட்டும் ஏன் 2 னு சொல்லி தரீங்க, நீங்க ஏன் தாராக்கும் ஜனிபருக்கும் சொல்லி தரலன்னு கேக்குற மாதிரி இருக்கு. ஏய் உங்களுக்கு மட்டும் லெசன் சினரியல வந்து நீங்க இருக்கீங்க, நீங்க வந்து எப்பனால இது பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் அத கண்டுக்கல. இல்ல நான் தனியா இப்ப நான் லீட் எடுத்து பண்ணியிருந்தனா அத நான் சொல்லி இருந்திருப்பேன். நீங்க எப்பனால வருவீங்க, நீங்க சொல்லிக்கிறீங்கன்ட்டு நான் ப்ரெசால் விட்டுட்டேன். எனக்கு தெரியாமலாம் கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் டெய்லியும் அவ்வளோ சினரி அட்டன் பண்றேன் நான். ஆமா, அதனால எனக்கு தெரியாமலாம் கிடையாது. நீங்க வருவீங்கல்ல அதுக்கு முன்னே அவர் அப்படி சொன்னாரு, சரி ஆனா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பதில் சொல்லிட்டேன். ஏன் இவங்ககிட்ட கேட்கல என்ன மேடம் பண்றீங்க? கேட்ச் கிளியர் பண்ணலாம், நல்ல யூனிஃபார்ம் கேட்ச் கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும் ப்ரோ. ஆன் டியூட்டில சுத்த கூடாது சார் அந்த மாதிரி. நான் காலையில நாங்க அப்படி தான், நாங்க நானுமே அப்படி தான் இருப்பேன் காலையில. ஆன் டியூட்டில இஎம்எஸ் மட்டும் தான் இருப்பாங்க, அவங்க கூட தான் நானுமே ஆன் டியூட்டில தான் இஎம்எஸ்ல தான் நாங்க ரவுண்ட் அடிச்சிட்டு இருப்போம். அன்னைக்கு வந்து அவங்க ஏதாவது கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி கெட் பண்ணி சார் யூனிஃபார்ம்ல தான் இருப்பீங்க. யூனிஃபார்ம்ல தான் இருப்போம். அவர் ஃபிளாஷ் என்ன பண்ணாருனா சிவிலியன் யூனிஃபார்ம்ல இருந்தார். ஆன் டியூட்டில ப்ளிப் எல்லாம் காமிச்சிருந்து ரேடியோ ஆன் டியூட்டில சிவிலியன் யூனிஃபார்ம்ல போட கூடாது சார். எனக்கு தெரியல. அவர் சொன்னாரு புதுசா ஒரு ஆபீசர்ஸ்க்கு எல்லாத்தையும் அவங்க
பண்ற மிஸ்டேக் நான் கூப்பிட்டு தனியா தான் சார் சொல்றாரு இவரு தப்பா நினைச்சுக்கனா நான் பண்ண முடியாது நீங்க என்ன பண்ணுங்க விட்டுருங்க அவரை ஃப்ரீயா எதனா சொல்லி கொடுத்தா அவர் கேட்டுக்க மாட்டேங்கிறானா ஏன் கஷ்டம் இல்ல சார் அன்னைக்கு ஃபுல்லா ரேடியோல நிறைய ஒரு லென்தி கான்வர்சேஷன்லாம் பேசியிருந்தாரு ஆனா நான் சொன்னேன் ரேடியோல கத்தாதீங்க சொல்றது தப்பு கிடையாது நான் அது வந்து ஒரு கார்னர் பண்ற அப்படி நினைச்சிருக்கேன் என்ன சார் பண்றேன் கார்னர் ஏன் பண்ண போறீங்க எனக்கு புரியல நீங்க அவரை கார்னர் பண்ணி என்ன அவர் உங்க அடுத்த போஸ்டிங் அவர்க்கா கடைக்கு போது உங்களோட அப்படியே அவர் நினைக்கிறாரு எனக்கு புரியல இல்ல 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 இப்போ வந்து ஜெனிஃபர் உங்களை கார்னர் பண்றாங்கன்னா மேபி அடுத்து அவங்க டிஎஸ்பி ஆகணும் டிஎஸ்பி ஆமாடா நீங்க ஆல்ரெடி ஆமா டிஎஸ்பி ஆகணும் அப்படின்னு உங்களை ஏதாவது வந்து உங்க மேல ரெண்டு மணி கேஸ் போட்டு விட்டு அவங்க வரலாம்னு நினைக்கலாம் ஓகேவா இவரே உங்களை கார்னர் பண்ண போறாரு இல்ல நீங்க ஏன் அவரை கார்னர் பண்ண போறீங்க நீங்க கேப்டன் வந்து ஏதாவது கார்னர் பண்ணீங்கன்னா அவரு அடுத்த போஸ்டிங்ல அவர் மேல கார்னர் பண்ணி விட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்கலாம் அப்படி ரெண்டுமே இல்லாம போயிட்டு நீங்க அவரை கார்னர் பண்றீங்கன்னு அவரையே நினைக்கவும் நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியும் யாரு புதுசா பின்னாடி ஒரு மனசு வராது ஜாக் ஜாக் ஓகே ஜாக் டெனிக் சார் ஜிம்முக்கு போயிட்டீங்களா காபி ஜிம்முக்கு போயிட்டீங்க சார் ரெடி டு காபி டென் போட் சார் எண்ட் எடிட்ல யாரோ ஷூட் பண்றாங்க ஒரு இது அகேரா அவங்க விசி விசினிட்டி எவ்வளவு பேர் இருக்காங்க ஆளுங்க சார் ரெண்டு பேர் தான் இருக்காங்க சரி ஓகே மொட்டையா இருக்கு போங்க இவங்க போங்க கேப்டன் ஜாக் போங்க அகேரா எடுத்துட்டாங்க அகேரா எடுத்துட்டாங்க நீங்க ஐசைட் வைங்க அவர் வர வர ஜாக் அண்ட் வந்து கேப்டன் வருவாங்க ஜாக்ன்ற பேர் ஜானி அண்ட் கேப்டன் பஞ்சரான அகேரா தான் இன்னொருத்தரு இங்க நிக்கிறாரு சார் EMS ல இருக்காரு ஒரு ரெண்டு யூனிட் டிஸ்பாட்ச் ஆயி வந்துட்டு இருக்காங்க சார் நீங்க ஐசைட் வைங்க அத ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுங்க 1020 மட்டும் சொல்லுங்க சார் அடி EMS EMS கேப்டன் ரெஸ்பாண்டிங் டு தட் ஷாட் கன் ஷாட் ப்ளஸ் எங்க சார் கேக்குதா சொல்லுங்க எங்க யார் ஸ்ட்ரைட்டா போயிருச்சு அத நான் பார்க்கல இன்னொரு தடவை அவர் கூட இருந்த ஒரு EMS ல தான் இருக்காரு யாரு அவர் ஐடென்டிஃபை பண்ணுங்களா ஆ வாங்க சார் இன்னொருத்தர் உள்ள இருக்காராம் EMS குள்ள வாங்க ஓகே இருக்காது இல்ல சார் கண்ணு எடுத்தனா அதுசுராம்பிருச்சு ஜெனிஃபரோ சார் இனிமே அப்படி போட்டிங்க பண்ணீங்க அப்படினா ஜாப் நோட்டிபிகேஷன்ல மட்டும் போட்டுருங்க சார் நான் அது அதுதான் அவர் பேச வந்த அவர்தான் வெயிட் போன் சொல்லி அம்ட்டுட்டார் நான் அதான் அவட்ட சொல்லானே வந்தேன் ஓகே சரி சரி another 3 minutes எல்லாம் பேட்ரோல் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அகேரா அகேரால ஒருத்தர் போனாரு நான் தான் சார் அகேரா சரி ஓகே சார் ஓகே थैंक यू ஓகே சார் நோ ப்ராப்ளம் இது வந்து பொலிஷன் ஆல்பா ப்ரோ குட் ஃபிரண்ட் 7 fps ஆமா சார் எத்தனை சார் வாங்குவீங்க இல்ல சார் இன்டெகிரிட்டி கன் ஷாட் 1074 1000 இட்ஸ் எ மிஸ்ஃபேர் ஆ காட்டு பாருங்க ப்ரோ ஃபீனிக்ஸ் ப்ரோ பிபி இருந்தாருனா சொல்லுங்க ப்ரோ பிடி இல்ல கண்டென்ட் இல்ல ப்ரோ நான் வேணா அங்க வந்து பிளாக் பண்ணி ஏதாவது பண்ணுவோம் ப்ரோ அது ஆர்பியாவது பண்ணுவோம் ப்ரோ என்ன சொன்னீங்கன்னா டக்குட் வந்துடுவேன் என்ன சொல்றீங்க
அடிச்சா இது நல்லா இருக்கு மேடம் இது நல்லா இருக்கு go to mark and call pp okay என்னே சிக்கி வச்சு நீங்க எஸ்கேப் பண்ணலாம் பாக்குறீங்களா சுடுங்கனா சுடுங்க என்ன ட்ரெய்னிங் நீங்க ட்ரெய்னிங் எடுக்கற கரெக்ட்டா இருக்கண்டாவா பொறுமே யோசிச்சு அடிக்கறாங்க ஏ சார் இவங்க எப்ப பார்த்தாலும் கவர் எடுத்து வச்சிருவாங்க போலயே அது அத அப்படி தான் சார் பண்ணனும் இல்ல ஃபைட் அப்பே கவர் எடுத்து அடிப்பீங்க ஃபைட் அப்ப உங்க உயிர்மான உங்களுக்கு இதே இல்லையா இல்ல சார் கவர் இல்லனா அப்ப என்ன பண்ணுவாங்க கவர் இருக்கும்போது கவர் எடுத்துடணும் சார் அப்படியே நாங்க அப்புறம் அடிப்போம் Captain going 10-7 10-4 அரியா bro உள்ள Phoenix bro கட்டு பாவுது அந்த FS drop ஐயோ
நானே பண்ணலையா இது வரைக்கும் நானே வேற நான் நல்ல கண்டென்ட் போச்சு பள்ளி இருக்கு ஐயா பிபி இருக்காரா பிபியா சொல்லுங்க ப்ரோ என்னாச்சு இல்ல கொஞ்சம் பேசணுமே யார் கூட அவர்ட்டயா அம்மா மார்க் மார்க்கா ஓகே 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 இருங்க சொல்றேன் அவரு உள்ள தான் இருக்காரு பட் தியானத்துல இருக்காரு அப்படியா ஓகே சரி இது இம்பார்ட்டன்ட் விஷயமா இல்ல அவர்ட்ட தான் பேசணும் அது அப்படியா சரி ஓகே யா ப்ளாக் லிஸ்ட் நம்பர் இது இல்ல இல்ல நம்பர் சொல்லுங்க நான் இது பண்ண சொல்ல கால் பண்றேன் என்னோட நம்பரா ஆமா 1777 1777 832 067 1777 832 067 067 sir 832 அப்புறம் 832 067 832 067 ஆமா இல்ல 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 யாரா சிவராசா வந்தாருنا கால் பண்ணி சொல்லுங்க ஓகே ஓகே கிரி 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 நான் நல்லா இருக்க விரும்பல கோபிநாத் ப்ரோ ஹாய் ப்ரோ அடா பாயிலா பிபி இருக்காருன்ட்டு வந்துட்டீங்க கொக்கைன் பார்ட்டு அவனா விட்டாண்டா வண்டிய எடுத்தாண்டா எவனோ ஸ்பீடு ஹெடு நினைக்கிறேன் இதை போய் பார்ப்போமா எப்படி எரியுறாங்கன்ட்டு விட்டாண்டா அடி இவ்வளோ விட்டாண்டா விட்டுறோம் போல இங்க இல்லையே நீங்கள் எப்போ இந்த மாதிரி பெட்ரோல் பங்க்கில் விட போகிறீங்க ஆக்சுவலி நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்கும் கண்ட்ரோல் என் கையில் எப்பவுமே கண்ட்ரோல் இருக்கும் கவுத்து வேணே ஒழியே நான் பெட்ரோல் பங்க் விட்டெல்லாம் சாக மாட்டேன் சரியா ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் அங்கெல்லாம் பெட்ரோல் பங்க்கில் விட்டு செத்ததா சரித்திரமே கிடையாது தெரியுமா வண்டி எல்லாம் கன் மாதிரி ஓட்டுவேன் நல்லா கன் மாதிரி 504 இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணீங்க இந்த வண்டிக்கு திடீர்னு மார்க் கேரக்டரில் இருக்கீங்க எனி சம்பவம் பிளாக் மணி வாங்க வந்தேன் பிபி உள்ள இல்லை ப்ரோ பிபி இவ்வளோ நேரம் இருந்தா பீடி கேரக்டரில் பார்த்தேன் இப்போ பார்த்து ஆள் ஊருக்குள்ளே இல்லை கடுப்பு இருந்தான்னு வாங்க வந்தேன் சரி அப்போ ஃபீனிக்ஸ் ப்ரோ நீயே வாங்கிடு ப்ரோ நான் அப்படியே மார்க் இது கேப்டனாகவே போகிறேன் இல்லை நாளைக்கு காலையில் இருந்தாருன்னா கூட காலையில் வாங்கிப்போம் என்ன சொல்கிறீங்க இந்த வாஷிங் மிஷின் சிட்டிக்கு கேமா வந்துடுச்சு ப்ரோ அது எப்போவோ வந்துடுச்சு ப்ரோ அது ம்
நமக்கு கொடுத்தே ஒரு மாசம் இருக்கு பட் ஆனா அது யூஸ் தான் பண்ணல இனிய அந்த பிபிங்கிறவர் வந்து நமக்கு பிளாக் மணி கொடுக்கணும் அவர் வந்து மொத்தமா தரேன்னு சொல்லிட்டு 20 கோடியே தராரு பிளாக்கு அது உட்காந்து மாத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் கடைசியா டைம் கால் பண்ணுவோமா கால் பண்ணிட்டு கிளம்புவோம் மார்க்கே வரேன் சி நான் கேப்டனாகவே ஐயோ கடவுளே ஆனந்தமே நெஞ்சுக்குள்ள இது யார் இது ஆக்சுவலா இந்த ஜுதித் ஸ்கின்னர் யாருப்பா நீயும் ஒரு இது வியூ பாட்டு மாதிரியா டெய்லி யாராவது லைவ்ல போயிட்டு இந்த மாதிரி கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிற யாரு நீ ஒரு மனுஷன் தானா இல்லை நீ ஒரு பாட்டா என் யாரு நீனே தெரில வந்தானா டெய்லி ஒரு 4-5 அக்கௌண்ட்ல வர எனக்கும் வியூ சேருது சப்புதான் ஏற மாட்டேங்குது சப் பண்ணிட்டு வேணா நீ வந்து இது பண்ணு டைப் பண்ணு நான் ஒன்னு விட்டுடுறேன் நீ வந்து எனக்கு என் மாட்டு உனக்கு டைம் போட மாட்டாங்க அடிச்சு டைம் அவுட்டு போட மாட்டாங்க யாருன்னே தெரில ஒரு லிங்க் மாதிரி தர அதனால லிங்க்ல ஸ்பேஸ் விட்டு தர லிங்க்கும் கிளிக் பண்ண முடியல பார்த்துக்க Oh shit, my CPU is going 100% any what the fuck. அப்பாடா CPU வெண்ட்ல இருந்து அப்படியே இந்த உள்ள கருகுன எப்படி வாசம் வரும் அந்த மாதிரி வாசம் வருது. வந்துருச்சுல ஃபஸ்ட்டு நான் நாளைக்கு கேட்ச் கிளியர் பண்ணிட்டு புதுசாக வரேன் கடுப்பாகுது 5 அப்டேட் இருந்தாலே இதுதான் பிரச்சனை கடுப்பாகுது சீரியஸாக ரொம்ப கடுப்பாகுது என்ன ப்ரோ இன்றைக்கி மெம்டே ப்ரோ வரமாட்டாரா நான் போய் கேட்டுட்டு வந்தேன் அவர் 2 கிலோமீட்டர் பையன் அப்படின்ட்டு வரட்டாரு இருந்துச்சு பட் ஆனால் அவர் நாளைக்குன்னு சொல்லிட்டாரு இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல என்ன ஏதோ வண்டி நிற்குது டேய் நான் போனதுக்கப்புறம் ஏன்டா இதெல்லாம் போடுறீங்க ரெடி காப்பி கேப்டன் டெனைட் மேலயா ஓகே
உள்ள தான் எங்க இருக்காங்கன்னு தெரியல சார் மேல பிடி மெட் பே ஆமா ஓகே டேய் கேக்குதா வீரபன் சார் டே காபி எனி டிஎஸ்பிஸ் சொல்லுங்க கேமரா இருக்குமா கேமரா எனக்கு அலோகேட் பண்ணதுக்கே வீரபன் சார் டிக்கெட் எடுத்து வர மேம் கேமரா யூனிட் தான் வேணும் ஆடி ஆர்எஸ் 7 நீங்க தான் இது சாப்பர்ல இருந்து ब्लास्ट ஆனதா சார் யாரு சாப்பர்ல இருந்து ரெண்டு பேர் ब्लास्ट ஆயிட்டாங்க இல்ல இல்ல நான் இப்போ தான் சார் ஊருக்குலயே வரேன் புரியா ஓகே 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 உங்க பேர் என்ன சொன்னீங்க எம்எஸ் ஆரன் பேபி சார் ஆரன் பேபி ஓ ஆரன் பேபியா கே சார் அந்த ஸ்டோர்ல 500 ரூபாய்க்கு திங்கற எனக்கு சார் பாத்து வாங்க பிள்ளை சார் சம்படிக்கிறாரு ஐயோ தாடி வரல ஷேவ் பண்ணவே ஆயிடுச்சு இது சூவ கழட்டி போடுங்க சார் அது வராது எங்க வருது பிடி மேட் வெயிட் என்னன்றா ஆரண்டனேட் எங்கடா டேய் டேய் அம்மா டே டே லாக் மட்டும் ஆவாதடா ப்ளீஸ்டா கடுப்பு ஏறுதுடா லாக் கண்டறதை மட்டும் ஆகி தொலையாதடா காண்டாகுது பண்ணிட்டு லெட்டர் எம்டிஏ ப்ரோ வருவாரா மாட்டார் இவரான் வருவார் கண்டிப்பாக என் கிட்ட சொல்றது அப்புறம் நான் சொல்லபடி இன்னைக்கு பதிய வரைக்கும் அவர் வரேன்னு சொன்னாரு ப்ரோ நான் ப்ரோ பண்றது அவர் இப்ப கேட்டார் நான் வரல நாளைக்கு வரேங்கிறாரு ப்ரோ சார் செவத்தை பார்த்துட்டீங்களா கேட்டேன் எல்லாம் வாங்கிட்டு இருக்க சார் பாக்கெட்ல ஒன்னத்தையும் காணும் எங்க போச்சுன்னு தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியலையா ஆமா என்ன சொல்றீங்க புரியல எனக்கு ஆமா சார் ஈஎம்எஸ்ல இருந்து இப்ப தான் ஓடி வந்தேன் ஆச்சுனே தெரியல ரைட் பாக்கெட்ல எம்டியா இருக்கு அப்ப ஓகே புரிஞ்சிச்சு கறி கிடைக்கிற ஏன் ப்ரோ இவ்வளோ லேக் ஆகுது தெரில ப்ரோ அந்த நேற்று ஃபைவ் எம் அப்டேட் வந்துச்சு ப்ரோ அதில் இருந்தால் ப்ரோ லேகே ஏன்னே தெரில அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு அந்த ஃபைவ் எம் அப்டேட்டு தான் காரணம் இவ்வளோ லேக் ஆகிறதுக்கு ரெண்டு நாளாக நான் வந்து நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் கடுப்பாகுது சார் என்ன சார் கால் எட்டு போடுறீங்க ராகுலா கேக்குது ஒரே நிமிஷம் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன் கால் லேட் போறதா புரியல கால் லேட் போட்டீங்களே இப்போ தான் கேட்டேன் ஐயோ கேட்ச் கிளியர் பண்ணுங்க ப்ரோ ஸ்மூத்தா இருக்கும்னு நினைக்கிறேன் கேட்ச் கிளியர் பண்ண எனக்கு சும்மா இருந்தால் தான் அந்த லேக் ப்ரோ என்னன்னே தெரில ப்ரோ நான் பார்க்கணும் டயக்னைஸ் பண்ணணும் தாங்க பாருங்க ஃபஸ்ட்டு பண்ணுங்க Thank you.
கேட்ச் கிளியர் பண்ணா வந்து என்ன பிரச்சனை ஆகும்னா முதல்ல டவுன்லோட் பண்ணும் ப்ரோ அதான் பிரச்சனை ஆகும் கடுப்பா ஒரு பீஸ் கொஞ்சம் லைட்டா கடுப்பு தான் நோ பிட் அட்டென்ட் 10-4 சார் நாலு பேர் இருக்காங்க ஏம்மா ஹலோ சார் சொல்லுங்க சார் ஏ சார் ஹெல்மெட் எல்லாம் போட்டுருக்காங்க அது யாருனே தெரியல சார் நான் அதை வந்து பிக்கப் கூப்பிட வந்தேன் சார் இப்போ தான் வந்தேனா அது யாருன்னு தெரியல பாருங்க சட்டை கட்டெல்லாம் கழட்டி பாருங்க என்னன்னு கேளுங்க போய் ஓகே சார் கேக்குதா சார் சொல்லுங்க சார் ஏன் சார் ஹெல்மெட்டு கன்னெலாம் போட்டிருக்கீங்க என்ன என்ன விஷயம் ஹெல்மெட்டா சார் சார் ஹெல்மெட்டு யார் ஹெல்மெட் கழட்டிட்டீங்க சார் ஹெல்மெட் கழட்டிட்டீங்க இல்லை சார் சும்மா போட்டிருந்தோம் சார் சும்மா போட்டுருக்கோம் சரி சரி சும்மா போட்டு பார்த்தேன் சார் ஏதோ டைட்டாக இருக்கலாம் இல்லையா சரி ஓகே ஐடென்டிட்டி மரம் அடிக்கிற மாதிரி இருக்குது கழட்டி வந்து டாமினிக் டொரிட்டோ சார் இருல இவன் டாமினிக் டொரிட்டோ சார் பழகிடுச்சு சார் ஐயோ பீடியான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு மண்டையெல்லாம் பாக்காதீங்களா எங்க சார் அவங்க டின்ட் போட்டிருந்தாங்க சார் எனக்கு தெரியவே இல்ல சார் வருங்கால பிரசிடண்டா யார் அது ரொம்ப இதா இருக்கு மாதிரி ஊர்ல வந்து ஒரு சாப்பாடே 1000 ரூபாய் தானே ஆமா ஒரு சாப்பாடே 1000 ரூபாங்க அவன் சம்பளம் 10 ரூபா எப்படி அவன் வாழ்வான் அதனாலதான் ராபரிஸ் இன்க்ரீஸ் ஆகுது இதை இன்க்ரீஸ் பண்ணா அது டிக்ரீஸ் ஆகும் எதை இன்க்ரீஸ் பண்ணா அந்த சம்பளத்தை சம்பளத்தை நான் கூட பிரைஸ் ஃபுட் பிரைஸ் நினைச்சேன் எங்க ஃபுட் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணா அவ்வளவுதான் உங்களுக்கு தான் வேலை அதிகமா இருக்கும் எனக்கு புரி ஓ அப்படி சொல்றீங்களா சரி சரி ஓகே ஓகே இப்ப எவனும் வேணுக்குன்னே திருடுறது இல்லைங்க வயிற்று புழப்புக்காக தான் திருடுறான் ஓகே 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 ஓ அப்படி வரீங்க ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு மணி வந்துருந்தா நீங்க நம்ம வந்து ராபரிஸ் டிக்ரீஸ் ஆகுங்கிறீங்க கரெக்டா ராபரிஸ் டிக்ரீஸ் ஆகும் ஆமா அவங்க அவங்க வேலையை அவங்க பார்த்துப்பாங்க ஸ்டோர் வருது நைஸ் 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 இனிஷியேட்டிவ் 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் எல்லாம் வச்சிருக்காங்களே எந்த கடைன்னு சொன்னீங்கன்னா கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலாம்
எங்க நான் ஏற்கனவே நிறைய கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்களா? அவங்கவுங்க பிரைவேட் ஷாப்ன்றாங்க. மேயர் வந்து இந்த மாதிரி ஒரு லிமிட் வைக்கலாம். இந்த லிமிட்டுக்கு மேல வச்சா உங்களுக்கு ஃபைன்ஸ் வரும். இல்லனா உங்க கடை வந்து ஜப்தி பண்ணிடுவோம். பிரசிடென்ட் சார். என்ன சார் மேயர் கிட்ட நீங்க பிரசிடென்ட் ஆக போறீங்க. நீங்களே போய் இது பண்ணலாமே. எதுக்கு மேயர் கிட்ட கேட்டீங்க? இனிமேல் தானங்க எலெக்ஷனே வைக்க போறாங்க. சாப்பாடுக்கு போகல சாப்பாடு சார் சாப்பாடுக்குலாம் ஜிஎஸ்டியா சார் தனியா கட்டணும் அப்படின்றோம் ஓ அவங்களுக்கு வர ப்ராஃபிட்ல ஜிஎஸ்டியா ஒரு லிமிட் ஒரு அமௌண்ட் லிமிட்ட தாண்டாங்கனா ஃபைன் லிமிட் இருக்கு பட்டா வாங்கி இது பண்ணலனா அந்த லிமிட்ட தாண்டா ஜிஎஸ்டி போட்டுடுறோம் ஓகே ஓகே பாத்தீங்களா தொலைநோக்கு பார்வை 1000னா 1000 தான் சரி அதனால கூட்டவும் கூட குறையும் கூடாது ஒரே கிரது ஓம்பாடு ஒரே 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 நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் சார் பிடில ஃப்ரீன் சேர் இருக்கீங்க ரேடியோ ஃப்ளாஷ் 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 ஆர்டிஸ்ட் சிட்ரஸ் பார்க் சார் சார் அப்படியே கூப்பிட்டு ஓட் போட சொல்லுங்க சார் ஓட் ஃபார் டாப் மார்லி அப்படிங்க ஒரு கேம்பெயின் நடத்துங்க நாளைக்கு தான் சார் நம்ம கேம்பெயின் சார் ஆர்டிஸ்ட் சிட்ரஸ் பாருங்க சார் ப்ளஸ் ஸ்டோர் ராபரி வந்து 1000 சார் ஓகே நாலு சஸ்பெக்ட் புடிச்சு வந்தாச்சு எனக்கு வேணா எனக்கு மதிய சாப்பிட்டதே ஃபுல்லா இருக்கு எனக்கு ஒரு மார் இருக்கு மதிய சாப்பிட்டதே அப்படியே வெற்றி கோயிங் 107 சார் இருப்போம் சார் இப்ப சொல்லுங்க சார் சொல்லுங்க சொல்லுங்க ஒரே நிமிஷம் சார் ரேடியோல ஒரே நிமிஷம் நான் இது மட்டும் பண்ணிடுறேன் சார் ஓகே சார் வெற்றி சார் ஓகே ப்ளஸ் ரெஸ்பான்ட் ஆயிட்டீங்களா சிட்ரஸ் பக்க ஓகே 104 தலைவரே வா சரி ஓகே நீங்க பாருங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தலைவரே சார் ஜானி சார் ஆர்டிஸ்ட் வந்து எடுக்கிறாரு சார் வரீங்களா நீங்க ஓகே தாரா இருங்க நான் சிட்டப் சொல்லட்டும் நாலு பேர் இருந்தாச்சுன்னா நீங்களும் வந்துடுங்க ரெண்டு பேர் டேனி சேலரி இன்க்ளூஸ் இன்னைக்கு வேலை விளையாடுவீங்களா வேலை இல்லை ப்ரோ இப்போ போயிட்டு இருக்கு எம்ஃபயர் பண்ணிக்கோங்க சார் thank you sir we went the IQ number konsa kudinga varra edathu nadakkuringa adhu enakku romba idavudhu yen therilla sir okay idhu adri note note nethu 102 thank you sir sir any camera unit or barabas no bitta 102 no bitta no bitta barabas okay neenga first lead vechukonga sir டிரைவிங் லைசென்ஸ் ஓகே
பிளாஸ் ஆஸ்டன்டல் பாக்குறாரு. ப்ரோ வேலை எப்போ விளையாடுவீங்க? சாரி பிஃபோர் கமெண்ட்டை பற்றி சொல்கிறோம். ஐடென்டிட்டி ரேட் ப்ரோ அப்படியா? அது இன்னைக்கு வேலை இல்லை ப்ரோ, இன்னைக்கு வேலை இல்லை. சொல்லுங்கள் சார். இந்த இது எனக்கு வர மாட்டேங்குது சார். கண்டிப்பா ஷூட் அவுட்ல தான் முடியும். வெளியில உங்ககிட்ட இல்ல சார், ராபர்ஸ் கிட்ட சார். கேப்டன் ரெடி. டிமன்ஸ் பேஸ்டிங்களா? ஃப்ளாஷ் தரா ரெடி. நோபிட்டா சார் லீட் சொல்லிருங்க சார். 10 நீங்க எந்த யூனிட்ல இருக்கீங்க சார்? பராபஸ் நான் செகண்ட் வேணா வர சார். நானு செகண்ட் வந்து மஸ்ராட் இருட்டோம். சரி ஓகே தேர்ட் வரேன். ஃபர்ஸ்ட் யூனிட் நோபிட்டா, செகண்ட் யூனிட் ஜானி, தேர்ட் யூனிட் கேப்டன், ஃபோர்த் யூனிட் தாரா மேடம். 10 4 சார் நீங்க மட்டும் பிட் பண்ணுங்க. 10 4 ஒயிட் ஆர்எஸ்ஒன் வேறு ஏதாவது அப்பியரன்ஸ் ஏதாவது இருக்கு ஆர்எஸ்ஒனுக்கு? சார் ஃப்ளாஷ் வந்து வெஹிக்கிள் நம்பர் பிளேட் வந்து அனுப்பிச்சிட்டாரு அனானமஸ் ரிப்போர்ட்டில். ஓகே அது கொஞ்சம் நோட் பண்ண முடிஞ்சால் நோட் பண்ணிக்கலாம் அப்புறம். ஓகே மஸ்ராட்டி எம் ஃபைவ் மட்டும் பிக் பண்ணுவோம். என்ன சொன்னாரு? டிமன்ஸ் ப்ரொசீட் பண்ணிட்டீங்களா ஃப்ளாஷ் சார்? இதை மெடிக்கல் பேக்கப் வேணுமா சார்? ஓகே ப்ரொசீட் பண்ணுங்க சார். இது மெடிக்கல் பேக்கப் வேணுமா? தானா ப்ரோ என்ன தல பொன்மணி அவங்க ஆட்கள்லயே ஒருத்தர் தான் தோணுது. நோட் பண்ணி வச்சிட்டு ஆசை ஜானலிங் கடைசி மெடிக்கல் பேக்கப் வந்துருச்சு. 10 போறேன்.
ஓகே 1 பை 1 ஆக்குறோம் ஃபிளாஷ் பேர் எல்லாம் சொல்லிக்கிறானுங்க ஆஸ்டேஜ் சொல்லிக்கிறானுங்க எனக்கு கேமரா அந்த மாதிரி இது கொடுத்து ஐசிடி யூனிட் இருக்கு 1.2 ஆட்டோஸ்டா இது ஆமா சார் ஆமா சார் சரி ஓகே நான் சாப்பர் யூனிட்டா வரேன் பட் நான் உங்களுக்கு எந்தவிதமான சிட்ரப்ஸும் கொடுக்க மாட்டேன் சரியா இன்ஃபோ நோ சாப்பர் டிமாண்ட் வச்சிருக்கங்களா இனி டிமாண்ட்ஸ் ப்ரோசீட் பண்ணல சார் இனி சரி ஓகே லாஸ்ட் கேர் சார் அவங்க வந்து சாப்பர் டிமாண்ட் சொன்னாங்கன்னா சொல்றேன் அவங்க சாப்பர் வரும் பட் ஆனா வந்து அவங்க வந்து அப்சர்வேஷன் தான் இருக்காங்க இன்ஃபோ ஒருத்தர் நேம் பெட்ட மாலிக் 10-4 சரடி டு காப்பி டிமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ் பிட்வீன் டைம் நோ ஸ்பைக்ஸ் நோ பிளாக்ஸ் நோ சாப்பர்ஸ் 10-4 ப்ரொசீட் அப்ரூவ் பண்ணுங்க வீரப்பன் சார் நோ சாப்பர் டிமாண்ட்ஸ் கேட்டிருக்காங்க வீரப்பன் சார் டி காப்பி வராதுன்னு சொல்கிறேங்க நான் உங்களுக்கு எந்த விதமான செட்டப்ஸும் கொடுக்க மாட்டேன் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க 10-4 யூனிட்ஸ் ரெடியா ஜானி டப் ரெடி சார் கேப்டன் ரெடி கேப்டன் ரெடி ஓகே ஃப்ளாஷ் நீங்கள் அவங்கள கிளம்ப சொல்லிட்டு ஹாஸ்டேஜ்க்கு மெடிக்கல் பேக்கப் கொடுத்து சார் சாப்பர்ஸ் வரக்கூடாதுன்றாங்க இல்ல சார் ஜஸ்ட் அப்சர்வேஷன் தான் எந்தவித இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டோம் சாப்பர் வராது சாப்பர் வராதுன்னு சொல்றீங்க அவ்வளவுதான் சாப்பர் வராதுன்னு சொல்றீங்க முடிஞ்சு அவங்கள ஷூட் பண்ணவானா சொல்லுங்க Trying with PD. I got it. Pacific Bank. Coming on adjacent. Okay, straight up போறாங்க. Straight up போறாங்க. Wait for patch. இருக்கா இருக்கு இல்ல இங்க சீடு வரல வரவே இல்லையே பக்கத்துல இருக்க ஹைட் அவுட்ஸ் எல்லாம் செக் பண்ணு
1000 need 1050 at 439 vehicle flip. Okay, captain responding. இங்க தானே ஃபோர் தேர்ட்டி நைன் இங்க எங்க இருக்கா மிரர் பார்க்கு வீரப்பன் சார் பி காப்பி கேப்டன் ரிப்போர்ட்டிங் ஆன் மின் ரேடியோ கேப்டன் சார் இது கேப்டன் ஸ்டோர் ட்ரிகர் ஸ்ட்ரீட் வந்து ஸ்டோர் ட்ரிகரா இருக்கு ஃப்ரீயா நான் இமிடியட்டா போங்களேன் ஓகே சார் 10 4 கேப்டன் ரிப்போர்ட் ரெண்டு ட்ரிகரா இருக்கு ஏவ் ஸ்ட்ரீட் அண்ட் எல்ரான்ச் தாரா ஃப்ரீயா ஆ ஃப்ரீயா எல்ரான்ச் போல வாட் பிடி பின்னாடி இருக்கு ஸ்டோர் ட்ரிகர் இருக்கு அங்க நீங்க போங்க கேப்டன் ரெஸ்பாண்டிங் டு ஏதாவது ஒண்ணு தான் ட்ரிகரா இருக்கு சீக்கிரம் நோபிட்டா பக்கத்துல இருக்கு நான் பீடிங் பேக் சைடு அந்த ஸ்டோர் ட்ரிகர் இருக்கு பிளாக் ஆர் 7 நம்பர் ஆஃப் ரபஸ் 3 வெரி கண்ணன் தலைவரே அந்த கஞ்சா பாக்கெட் போட்டோ எனக்கு அனுப்பிங்களே சார் எத்தனை பேர் இருக்கீங்க சார் 4 பேர் சார் ஓகே தலைவர் இருந்து 5 பேர் டேவிட் தலைவரா ஆமா சார் க்ரூ ஸ்ட்ரீட் ஸ்டோர் பாத்தீங்கன்னா 4 ரபஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் சார் இருக்காங்களா இருக்காங்க சார் நீங்க நம்பர் ஆஃப் ரபஸ் கலகம் ஓகே ஓகே எல்ரான்சோ நம்பர் ஆஃப் ரபஸ் 4 சார் க்ரூ ஸ்ட்ரீட் என்ன வெஹிக்கிள் Black RS7 with the stock Bruce test. Le? Black RS7 with stock test. Enter them black RS7. Okay. Jennifer, you're down. I'm down. Sopna, you're doing EMS. Enter the request. Sir, what is it? I'm going to join you. Okay. ரோஜர் மெட்பேக் மெட்பேக் வந்து வர சொல்லுங்க ரோஜர் நீங்க வந்து என்ன பேர் சார் நோபிட்டாவோட சார் சொப்னா ஒரே ஒரு யூனிட் வந்தா ஒரே நிமிஷம் ரேடியோல பேசிட்டு இருக்காங்க ஒரே நிமிஷம் இருக்கீங்களா அது காப்பி பண்ணுங்க சார் ரேடியோ ரேடியோல இருக்கீங்களா ஃபிளாஷ் சார் சார் ஒரே நிமிஷம் சார் பிரசிடென்ட் கேண்டிடேட் சார் ஒரே நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் சார் கால பிரசிடென்ட் உங்களுக்கு பென்ஷன்லாம் வேணுமா வேணாம் அட சார் ரேடியோல என்கிட்ட கூப்பிடுறாங்க சார் ஒரே நிமிஷம் சார் ஓகே ரிப்போர்ட்டிங் மீன் ரேடியோ ஓகே ஓகே சார் 10 4 அந்த டீம் பாத்தீங்கன்னா 1.1 சுவிட்ச் ஆயிடுங்க நம்ம வந்து 1.2 சுவிட்ச் ஆயிடலாம் தலைவரே அது 26 10 4 அஞ்சு எலக்கே நான் குத்துறேன் தலைவரே நீங்க ப்ரோசீட் பண்ணுங்க அஞ்சு ஓட்டு குத்துறேன் தலைவரே வாளிக்கு நான் வந்து ஈஎம்எஸ் வரதே அவங்க கள்ள ஓட்டு போறேன் கள்ள ஓட்டா நான் போறேன் சார் சார் நீங்க பேசுறதுல ரேடியோல என்ன பேசுறாங்கன்னே கேட்க மாட்டீங்க சார் சார் தலைவரே
சார் சார் இந்த பேரிகேட் கன்சிடர் பண்றீங்களா ப்ளீஸ் மறக்காம நீங்களும் ஓட்டு போடுங்க காட்டன் பேண்ட்க்குள்ள ஜீன்ஸ் பேண்ட் மாத்துவாங்க ஓஹோ ஜீன்ஸ் பேண்ட் அம்மா மாத்திரலாம் மாத்திர சார் இதுக்கே இல்ல சார் இதுக்கே வேகுது இந்த ஜீன்ஸ் பேண்ட் மாத்துறாங்கனா வெந்து தள்ளிடுங்க இல்ல இல்ல உங்களுக்கு மட்டும் இல்ல சார் சார் போலீஸ் வேலையில இருக்கவங்க வீட்டுக்கு ஒரு புல்லட் சார் ஓஹோ இல்ல சார் ஆர்டிஸ்ட் முடிஞ்சிச்சு சார் இப்போ நாங்க குரூ ஸ்ட்ரீட் ஸ்டோரோட ரெஸ்பாண்ட் ஆயிருக்கோம் எல்லாரும் நல்லதுதான் தலைவர் இதெல்லாம் குரூ ஸ்ட்ரீட் ஸ்டோர் வந்து ஜானி டெப் தாரா ஃபிளாஷ் அண்ட் கேப்டன் நானா ஓகே 4 யூனிட்ஸ் தான் ஸ்பாட் ஆர்டிஸ்ட் தான் பண்ணோம் வீரப்பன் சார் வந்தே ஆகணும் சார் சார் வீரப்பன் சார் வந்து வேற சேஸ்க்கு போயிட்டாரு சார் அச்சச்சோ ஆமா மீட் பண்ணனும் சார் மறக்காம மீட் பண்ணனும்னா நீங்க வந்து பிடில வந்து மீட் பண்ணுங்க எங்க இருந்தாலும் பாக்கணும்னா அடுத்த வாரம் ஆபரிக்க வருவீங்க போலியே சார் அவங்க தான் சார் பண்றாங்க சார் பண்ணுங்க தலைவர் டயலாக் என்ன தெரியுமா அதாவது பாத்தீங்கன்னா ஒரு முகத்தை பார்த்து பண்ற ராபரி எல்லாமே சிறப்பா போதுனால ஓஹோ இது இது இல்லையா சார் ஓஹோ என்ன முக்கியமா தலைவர் தலைவர் இருக்காரு எங்க கூட சரி 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 ஓகே சார் ஆஸ்டேஜிட்ட பேசிக்கலாமா சார் நானு இத ஒரு புரட்சியா பண்றாங்க சார் நம்மளும் தப்பா பேசாதீங்க சார் ஓ பிரசிடென்ட் கேண்டிடேட் பிரசிடென்ட் சார் பிரசிடென்ட் சார் நான் இப்ப ஆமா நாங்க என்ன நினைச்சு தெரியுமா சார் பிடி சார் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நாங்க ஒரு ஒரு சிவிலியனை தூக்க போறோம் ஓகே அவரை தூக்காதீங்க என்னைய தூக்கிட்டு போங்க அவர் பாவம்னு சொல்லி அவர் தியாகம் பண்ணாரு சார் தலைவர் அப்ப வேணும்னு தான் வந்திருக்கீங்க நீங்க அப்படி இல்ல சார் அவங்க உணர்வு சார் என்ன புரிஞ்சுக்கோங்க சார் இல்ல இது இது வேணும்னு கூப்பிட்டு அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது வச்சு பார்த்தா அப்படிலாம் இல்லங்க அவர் பாவமா சரி சார் உங்களுக்கு ஃபுட் அண்ட் மெடிக்கல் அட்டென்ஷன் ஏதாவது தேவையா உங்களுக்கு சாப்பாடு மட்டும் கொடுங்க அது அந்த கடையில போய் வாங்கிக்கிறீங்களா ப்ளீஸ் சாப்பாடு வந்து அந்த கஞ்சா பாக்கெட் அந்த அடிபாரு சாப்பாடு எங்க எங்க ஐயோ மரிஜோனா பிரியாணி மூணு வேளையும் கஞ்சா தான் ஐயோ சார் இதெல்லாம் சார் என்ன பிரசிடென்ட் கேண்டிடேட் சொன்னீங்க புரியல எனக்கு சரி ஓகே ஆயிரம் சொல்லலாம் நான் சொன்னேனா என் வாயில இருந்து நான் சொன்னேன் இப்பதான் சொன்னீங்க என்னது எடுத்து உருவியெல்லாம் இருந்தா பாருங்க எனக்கு வேணாம் தலைவர் சொல்லிட்டாரு
சரி ஓகே சரி ஓகே டிமாண்ட்ஸ் டிமாண்ட் சொல்லுங்க சார் உங்க டிமாண்ட்ஸ் தலைவரே நீங்க சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் நான் இப்படி நிக்கிறேன் தலைவரே ஒரே வார்த்தை ஓகே 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 ஆ டிமாண்ட்ஸ் இங்க பாருங்க 60 செகண்ட் ஓகே நோ ஸ்பைக் நோ பிளாக் நோ சாப்பர் ஓகே சரி ஓகே இருங்க நான் பிடி யூனிட் கிட்ட கேட்டு சொல்றேன் சார் டிமாண்ட்ஸ் ஃபாலோ 60 செகண்ட்ஸ் ஸ்பிட்டிங் டைம் நோ ஸ்பைக்ஸ் நோ பிளாக்ஸ் நோ சாப்பர் ஓகேவா உங்களுக்கு இன்ஃபோ சரி ஓகே ஃப்ளாஷ் ஆன் பண்ணு நீங்க என்ன சார் பராபஸ் ஓகே நான் செகண்ட் வச்சிருக்கேன் உங்களுக்கு டப்புன்னு ஸ்லிப் ஆச்சுனா அப்ப நான் லீட் எடுத்துக்கறேன் ஓகே சார் थैंक यू தலைவரே இது இன்னொரு வாட்டி எடுங்க தலைவரே அந்த பெரிய மனசு எடுங்க தலைவரே ஃப்ளாஷ் வந்துட்டீங்களா வந்தால நான் இப்படி தான் அடிப்பேன் சொல்றேன் தலைவர் புள்ளங்குழல் ஓட போறா சார் புள்ளங்குழல் ப்ளாஸ்ட் பண்ணுங்க தலைவர் கண்டாரு இந்த பொருள் அடிச்சான் தலைவரே வாடுங்கல புள்ளங்குழல் என்னது அப்படியே சார் அவர் கன் அவர் கேக்குறாரு பாத்துக்கிட்டுங்களா அதலயே ஜெட் தான் வேணும் ஆஹா பார்த்து பார்த்து போங்க சார் பத்திரம் தலைவர் சரி ஓகே ஓகே சார் நீங்க போலாம் நீங்க ஜெட் எல்லாம் போட்டதெல்லாம் அப்புறம் போதும் பா ஏறுப்பா தலையில சொல்றீங்களா ம் சொல்லுங்க பராபஸ் ஃபர்ஸ்ட் மஸ்ராட்டி செகண்ட் थर्ड ஃபாஷ் फोर्थ தர இல்லனா நீங்க ரெண்டு பேர் யார் थर्ड फोर्थ நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க ஃபிட்டிங் தான் நீங்க மேக்ஸिमम அட்ஜசன்ட் வந்து சிட்டிக்குள்ள இருந்தா ட்ரை பண்ணுங்க மோஸ்ட்லி بلاக் பண்ணுங்க பிட் பண்றாதீங்க அட்ஜசன்ட் வந்தீங்கனா அவங்க பார்த்து மறைக்கிற மாதிரி பிட் பண்ணிங்கன்னா அவங்க போயிட்டாங்கன்னா நம்ம வெஹிக்கிள் பிட் ஆகிடும் சான்ஸ் இருக்கு ஓகே கேப்டன் ரெடி ஓகே டென் ஃபோர் பாய் சார் பார்த்து போங்க பாய் சைரன் போடுறேன் பார்த்து போங்க பாய் தலைவர் ஓட்டு ஓட்டு அதே ரூட்ல தான் வராங்க பாருங்க ஆமா சார் பார்த்துட்டேன் சார் லீட் எடுத்துங்க ஃபர்ஸ்ட் லீட் உங்க வெஹிக்கிள் மேக்ஸிமம் டேமேஜ் பண்ணாதீங்க ஏன்னா ஸ்ட்ரெச்சில் நீங்கள் தான் பிடிக்கணும் ஓகே அது பிரேக் பிடிக்க மாட்டேங்குது சார் உங்களுக்கே தெரியும் பிடி பேக் சைடு திருப்பி அதே ரூட்ல தான் வராங்க ஓகே ஐ சைட் டேக்கிங் லீட் எட்டில் மட்டும் ஸ்பீடு எடுத்துக்கோங்க பார்க்கே பார்க்குறீங்க டேர்னிங்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஓகே ரெண்டு யூனிட் அட்ஜஸ்ட் வாங்க நெகட்டிவ் கராஜ் சைடு போங்க சார் லெஃப்ட் பிடிக்க ரைட் சைட் பிடி பிடி பிரிட்ஜ் இன்னும் ஸ்பீட் எடுங்க லாங்காக மாறிட்டு இருக்கேன் லீசன் ஸ்கொயர் லீசன் ஸ்கொயர் லெஃப்ட் பேங்க் லெஃப்ட் இல்ல மோதன் நினைக்கிறேன் பாப்பா அரசன் தான் நினைக்கிறேன் Black Black எங்க இருக்கு சார் ரோசி ஓகே 10 சைட் எங்க கொஞ்சம் இஸ் சார் எப்படி போறோம் டு ரைட் சைடு ரைட் சைடு ரோசி இருக்க 10 ஃபுட் 10 ஃபுட் வேற வந்துட்டு இருக்காங்க சார் ஏகாக சாப்பிடுறாங்க டிராப் பண்ணிட்டேன் டிராப் பண்ணிட்டேன் 10 பேக் பேக் வெட்ஸ் வந்துருங்க ரெடி லேட் ஆகும் உங்களுக்கு இருங்க இருங்க ஒருத்தர் மட்டும் தான் இறங்கிட்டாரு வெயிட் பண்ணுங்க ஃபேக் அச்சிட்டீங்க ஒருத்தர் உள்ள போயிட்டாரா இல்ல வந்து எல்லாரும் ஏறிட்டாங்க இன்னொரு வெஹிக்கிள் சம்பந்தமா ஜாப் சென்டர் ரைட் டுவர்ட்ஸ் லீடிங் ஸ்கொயர்
EMS tunnel-ஆ? ஆமா சார். ஓ ஸ்ட்ரைட். கன்றா விடா இது. பிடி பிடி மிஷன் ரூம். ஓகே 10-4. இப்போ நான் டிபோர்ட் செட் செக் பண்ணுறேன். நான் என் பக்கத்தில் பார்க்கிங் செக் பண்ணுறேன். அங்கே தான் இருக்கு, இங்கே தான் இருக்கு, இங்கே தான் இருக்கு. பார்த்துட்டேன் டிபோர்ட் சைட் டுவர்ட்ஸ் செட் டுவர்ட்ஸ் டு அமினேஷன் எம் ஃபைவ் அப்படியே அவங்களுக்கு வர பஸ் லீட் எடுக்கணும். பிரிட்ஜ் எடுக்கிறாங்க மேலே. ஓகே பார்த்துட்டேன் ஓஷன் ஹைவே. என்ன கன்றா விடா இது. ஸ்ட்ரைட்டாக தான் போங்க, நான் ஸ்ட்ரைட்டாக தான் போனாங்க. போங்க போங்க. கிரேட் ஓஷன் கராஜ் செக் பண்ணுறேன். நீங்கள் அங்கே வெஸ்ட் போச்சு அந்த தியேட்டர் இருக்கும்ல, பிச் தியேட்டர் அங்கே கராஜ் இருக்கு, அங்கே செக் பண்ணி பாருங்கள். நான் வழுக்கு வழுக்குதுராடி கருமம். காண்டா சம் நானும் எம்பி எடுத்து ஓட்டலாம் போல, அந்த அளவுக்கு தான் இருக்குது வண்டி. பிரேக் முடிச்சாதான் என்ன வாமா வண்டிக்கு கருமம் காண்டு ஏத்துது. சைடு இல்ல வெஸ்புச்சி கிட்ட நோ சைடு. வெஸ்புச்சி சைடு செக் பண்ணி பாருங்க. நான் ஹைவே இவ்வளவு தூரம் போய் டைம் சில பாதி தூரம் வரையும் போயிட்டேன். புச்சில செக் பண்ணி பாருங்க. கராஜ்ல இல்ல வெஸ்புச்சி கராஜ்ல ஐடோஸ் செக் பண்றா சார். நானும் எம்பையோட தோட்டம் போல அந்த அளவுக்கு தான் இருக்கு வண்டி. பக்கத்தில் இருக்க ட்ரெஸ் ஷாப் அண்ட் கராஜஸ் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆயிடுங்க சார். ஃபைட் இல்லைன்னா ப்ராசஸர் இன்க்ரீஸ் பண்ணலாமா? ப்ராசஸரா ப்ரோ? வெஹிக்கிள் நல்லா இல்லாதது நான் ப்ரோ பண்ண முடியும். ப்ரா இதுவே இப்போ நான் இப்போ நான் டிவியில் ஓட்டினேன், எப்படி ஓட்டினேன் சொல்லுங்கள். அது 500 போகுது, ஆனாலும் கண்ட்ரோல் என்கிட்ட இருந்துச்சா இல்லையா சொல்லுங்கள். இது பிரேக்கை பிடிச்சா பிடிக்க மாட்டேங்குது ப்ரோ. இது அப்படியே வலுக்கிட்டே போகுது. அது எவ்வளோ வலுக்கும் தெரியுமா டிபி 11? ஐசைட் இல்லை சார். கேப்டன் ரிட்டர்னிங் டு குடி. ரேடியோ சுவிட்ச் ஆகிடுங்க. அந்த குடி கேப்டன் ரிப்போர்ட்டிங் ஆன் மெயின் ரேடியோ. என்னது வரேன்?
bro anga irukkum bodhu vedichuchu bro 10 for sir அங்க இருக்கும்போது வெடிச்சிச்சு ப்ரோ நீங்க வேற பட் ஆனா எப்படி இருந்துச்சு சைட் என்ன சொல்றது ப்ரோ இப்போ மண்டை வெடிக்கும் தான் பட் ஆனா இவ்வளோ என்ன சொல்றது வண்டி கண்ட்ரோலே இல்லை சார் அப்படியே வழுக்கிட்டு போகுது அப்படியே பாத்தேன் சார் நீங்க கண்ட்ரோல் நீங்க ஸ்ட்ரெச்சில் மட்டும் நீங்க பிடிச்சிருந்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே நான் பார்த்துருப்பேன் அது அந்த என்னன்னு தெரியல ஸ்பீடும் போகல அதனால அடி வாங்கிருச்சு போல வண்டி அது இடிக்கும் போதே அது வலுக்கிட்டு அப்படியே போய் மரத்தில் தான் இடிக்குதே அது பிரேக் பிடிச்சாலும் வண்டி நிற்கவே மாட்டேங்குது இந்த பராபாஸ் ஃபஸ்ட்டு விட்டான்னுச்சுன்னா நீங்கள் மேக்ஸிமம் இடிக்காமல் ஓட்டினாலே போதும் இடிக்காமல் ஓட்டிங்களா உங்களோட ஸ்ட்ரெச்சில் பிடிக்கும் லைட்டாக அடித்தாலே அது பவர் குறைஞ்சிரும் பிக்கப் எடுக்காது ஆமாம் என்னால் பிக்கப் எடுக்க முடியாது நல்லா அதுவும் அவங்க ஹைவேல எடுத்துட்டாங்கன்னா கஷ்டம் மஸ்டாட்டியில் ஆமாம் சிட்டிக்குள்ளேயே ஓட்டினா பார்த்துக்கலாம் அதனால தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு க்ளோஸாக வந்துருந்தேன் அதுக்கப்புறம் மிஸ் ஆயிடுச்சு எவ்வளோ ரேடியோவில் சொல்கிறேங்க யாரோ ஜாப் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க டென் ஃபோர் EMS hit me சொல்லுங்க ஜாக்கா கேப்டன் ஓகே சார் ஜானி டெப் நோட் வந்தாங்க எங்க சார் சார் மேல தான் இருக்காரு பே இனிமே பிரேக் பிடிக்காம தான் போகணும் போல பிரேக் பிடிச்சாதான் ப்ரோ நல்லா இருக்கு பாருங்களேன் கட்டுப்பாவது ப்ரோ பேசாமல் டென்ஷனே போயிடலாமா தாண்டாவது தலையில வேற கொசு வேற கடிச்சிட்டு இருக்கு அதான் நானும் சொன்னேன் சொல்றீங்க ப்ரோ பட் ஆனா இருக்கணும் இல்ல இங்க பாருங்க உயிர்ட்டே இல்ல ப்ரோ இப்ப 50-60 இருந்து என்னன்றது சேஸ்ல வரணுமே 50-60 போச்சு கான்ஃபிஸ்கேட் பண்ணதெல்லாம் போச்சு எவ்வளோ வச்சுருந்தீங்க சார் அதுவா ஒரு 20 lakh இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கிரேட் இந்த பேலன்ஸ் ஒரு 90 என்னமோ இருக்கு ஸ்டாஷ்குள்ளே சரி ஓகே ரிப்பேர் கிட் இருக்குல்ல முடிஞ்சு ரிப்பேர் கிட்ஸ்லாம் முடிஞ்சு அதுக்குள்ளே முடிஞ்சு எப்படி அத்தனை வச்சுருந்தீங்களே இன்னைக்கு எனக்கும் லைட்டாக வெடிச்சு வெடிச்சு தான் வந்துச்சு நடுவில் இந்த இடத்துல ரொம்ப வெடிக்கல என்னன்னு தெரியல எது சார் இங்கேயா அவங்க ஜம்ப் இங்கே ஜம்ப் பண்ணாங்களே ஒரு ஜம்ப்பு ஏர்லேயே 2 seconds நின்றுச்சு எனக்கு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் ஏரில் 2 seconds நின்றுச்சு இந்த இடத்துல பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கலாம் இப்போ ஒரு கராஜில் பார்த்துட்ருக்காரு அப்பயும் பிடிச்சிருக்கலாம் ஃப்ளாஷ் நீங்க இப்போதைக்கு வந்து உங்க கார் ஸ்பீடா போல அப்படிலாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க வேண்டாம் உங்களோட இதில் நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ண லைவ் எல்லாம் இல்லை இருங்க ஒரு வழி பண்ணுவோம் அது எப்படியே போட்டே பண்ணுவோம் என்னப்பா
லைவ் எல்லாம் இல்ல ப்ரோ, இருங்க ப்ரோ, திரும்ப உள்ள போவோம். பம் 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 பம். போவோம் உள்ள போவோம். என்னன்னே தெரில ப்ரோ, காண்டாவது ஆனால் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ரெண்டு நாளாக இதை மட்டும்தான் பண்ணல, கேட்ச் மட்டும்தான் கிளியர் பண்ணல, அதுவும் பண்ணிட்டு போடுவோம். இன்னைக்கு என்னென்ன ஒரு கை பார்த்துருவோம். எனக்கு மதியம் சாப்பிட்டதே ஃபுல்லாக இருக்குது, ஒரு மாறு இருக்கு. ம் ம் பம் பம் டம் பம். நாலு பேர் வச்சிங்க இதையுமா? ஓஎஸ் தான் ஏன் செக் பண்ணுறேன், அது ஏன் நாலு பேர் வச்சு பார்த்துக்க. செவன்டி ஜோனஸ், ஆவரேஜ் ஜோனஸ் ஆவரு இல்லை இல்லை. நோ எரர்ஸ் ஃபவுண்டு. Okay, let's get into it. CPU 27%. Wait a minute, who are you? இவ்வளோ நேரம் நூறுலேயே நின்றுருந்தது, இப்போ 21% தான் போகுது, என்ன கரும் அது. ஐ ஜோக் டு யூ ஃபைவ் எம், ஐ ஜோக் டு யூ. விண்டோஸ்ல ப்ராப்ளமா இருக்கும் இருக்கலாம்ல? இல்ல ப்ரோ, ரெண்டு நாள் முன்னாடி அப்டேட் வந்துச்சு ப்ரோ, அது வரைக்கும் எனக்கு இந்த லாக் பிரச்சனை இல்ல. ஏன் வா அம்மாடி அத்தாடி. விண்டோஸ் 11 ப்ராப்ளமா தான், விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணப்பே இந்த இது பிரச்சனை வந்திருக்கும்.
ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் இருந்துச்சு, நான் கூட சொன்னேனா இல்லையா, ரெண்டு நாளுக்கு முன்னாடி அப்டேட் வருது ப்ரோ அப்படின்ட்டு. இப்போ லாக் இல்லை அப்படின்னா ஃபைவ் ஓம் தான் இஷ்யூ. ஃபைவ் ஓம் வந்து கேட்ச் கிளியர் பண்ணதில் சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா நான் அடுத்த ஃபைவ் ஓம் அப்டேட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். வாட் இஸ் தி சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் ஃபஸ்ட்டு பண்ணுது. பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகுது பாருங்களேன், லோடு கூட லோடிங் கூட பாருங்களேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகுதுன்ட்டு. 90 அதுக்குள்ளே 90 இருந்துச்சு, ஆனால் 90 எனக்கு அப்படியெல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் வராது. அது ஈவினிங் டைமில் 72 பேர் இருக்கிற டைமில் முதல்ல மார்க் கேரக்டரில் போயிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிவிடுவோம். முதல்ல அந்த ஃபைவ் எம் கிட்ட தான் கேட்கணும், சிபிஐ கிட்ட தான் கே அதை ஃபைவ் எம் கிட்ட கேட்கக்கூடாது, சிபிஐ கிட்ட தான் கேட்கணும். ஆம் ஐ எஜெக்டி யூ அப்படின்ட்டு யார்கிட்ட கேட்டால் என்ன ப்ரோ, எல்லாம் உள்ளே தான் இருக்குது, ம் எல்லாம் லேப்டாப்பில் தானே இருக்குது. ஃபஸ்ட்டு எப்படியும் வரலன்னா அந்த லேப் எனக்கு, அப்படியும் வரலன்னா எனக்கு அந்த லேப் எனக்கு கிவ் அவே கொடுத்துடணும். வாய்ப்பு இல்லை ராசா, வாய்ப்பு இல்லை. சிபியு 100% சீரியஸ்லி பிரதர், ஐ ஜெக்ட் டு யூ பிரதர். பேக்கெட்லாம் 17%ஆ புரியல எனக்கு. ஏய் என்ன கருமண்டா பேக்கெட் லாஸ், ஃபர்ஸ்ட் பண்ணுது. ஐயோ எனக்கு எதுவுமே லோட் ஆகலே. இப்போ நான் கீழே பண்ண கீழே தான் அவ்வளோ. ஓகே ஏய் கேம் லோட் ஆக லேட் ஆகுதியா? ரைட்டா, ஃபைவ் ஓம் தான் ப்ரோ இஷ்யூ. அப்படா நான் வந்துட்டேன், இப்போ தான் லோட் ஆகுது. ஒன்றா ஃபைவ் ஓம் அடுத்து அப்டேட் இருக்கு, நான் வெயிட் பண்ணணும் ப்ரோ. ஐபே இல்லை இல்லை, எஸ்எஸ்டி அண்ணன் கிட்ட இருக்கு. காம்பஸ் வேணா அப்ளை. ஓகே இப்போ இது சைஸ் வந்து 60% அப்ளை. ஸ்பீடு சைஸும் 60% RPM சைஸும் 60% டேஷ்போர்ட் சைஸ்னா என்னது? டேஷ்போர்ட் சைஸும் 60% காம்பஸ் சைஸ் இருக்கிறது இருக்கட்டும். பிளே ஃபஸ்ட்டு காம்பஸை தூக்கி வச்சுருவோம் அடியில்.
அதுக்கப்புறம் இது இது சைடில் அப்புறம் இது வந்து இங்கே அப்புறம் இது இங்கே வச்சுட்டு எப்படி ஆக்கணும் எப்படி வச்சுருவோமா இது உள்ளே வச்சுருவோமா நல்லாயிருக்கும் அப்படி வச்சா ஓகே நைஸ் அப்புறம் கலர் மாற்றணும் எப்போவுமே ப்ளூ தான் ப்ளூலேருந்து இது ரெட்டுக்கு மாறணும் அதே மாதிரி ஸ்பீடு வந்து ஸ்பீடு என்ன வைக்கலாம் க்ரீன் வச்சிடலாமா க்ரீன்லேருந்து ஹை ஸ்பீட் க்ரீனா ஓகே இப்போ இது வந்து எல்லோ வச்சிடும் எல்லோலேருந்து ரெட்டு ஃபுல் ரெட்டு பிளே ஆகே ஃப்ரெஷ் ரெட் நான் இன்னைக்கு ஜாலியாக கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் ஆஃபீஸ் லீவ் போட்ட அப்படியா சீரியஸ்லி பிரதர் எல்லாமே போச்சா காண்டாக்ட்ஸ் இருக்கும்ல அங்கேயா டார்க் சாட்டில் ஒன்றுமே இல்லை ஓகே இன்னொன்று ஜி கார்ஸ் தன்வந்திரி வலதா தன்வந்திரி வலதாவா எங்க சுமோ Okay. ஆவே ஏதோ வச்சுருந்தானே
நைஸ் பார்க்கிங். நம்ம டாக்டர் பிஜிஎம் போட்டு போவோம். டாக்டரா பிஜிஎம் மேடன் பிரீத்தம். டாக்டர் பிஜிஎம் இருக்குமே ஆலன் பிரீத்தம் எடுத்து இல்லையா? நேரா இது இல்லைன்ட்டாங்க. நாள் வண்டி மாதிரியே இருக்கு. இல்லை இப்போ எதுவுமே ஆகல பார்த்தீங்களா? சீரியஸ்லி ப்ரோ இப்போ எதுவும் ஆகல ப்ரோ. இப்போ கரெக்டாக இருக்கு ப்ரோ. இப்போ எதுவுமே ஆகலை ப்ரோ. இதுங்க இல்லை கொஞ்ச நேரம் சும்மா இருந்துப்போம். எதுவுமே ஆகலை. இப்போ எதுவுமே ஆகலை. எதுவும் இல்லாமல் போனாலே டிபியில் நேரில் பறக்குது. இதில் பிஜிஎம் போட்டால் என்ன ஆக போகிறோம்? பிஜிஎம் போட்டு போடாமல் என்ன சொல்கிறீங்க? என்ன பிஜிஎம் போடலாம் தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இருங்க டாக்டர் பிஜிஎம் தானே போடுவோம். இருங்க வெளியவே இருக்கு. ஓகே ஓகே. அவங்க ஏதாவது வேலை சொல்கிறாங்க நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா பாய் சி யூ கைஸ். நாளைக்கு பார்க்கலாம். எனக்கு இன்னைக்கு ஆர்பி பண்ணவே பிடிக்கல ஒரு மாதிரி. இன்னைக்கு லேப்டாப் என்னதுன்னு தெரில. இன்னைக்கு கலவரி விட்டுருச்சு, கடுப்பாயிடுச்சு. சரி நாளைக்கு வரேன். என்னென்ன அது இது என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு வரேன். சரிங்களா பாய் கைஸ். சி யூ குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். இன்னைக்கு ஒரு 2.5 hours தான் போட முடிஞ்சு, மன்னிச்சிருங்க. நாளைக்கு மதியம் இது நாளைக்கு காலையில் இருந்தேன்னா காலையிலே நான் உங்களுக்கு லைவ் போட்டுருவேன். ஓகே okay see you good night sweet dreams. See you tata.
say what you want, bitch, I'm a fucking phenomenon. Release bombs and go tick tick boom, you blow me, that head missing. I'm a phenomenon, stacking cheese like it's Parmesan. Eight different flows, call me Octomom. I'm moving fast like the Autobahn, and I'm independent, so I'm not your fucking starving like it's Ramadan.